வணக்கம் திருபாரி சார். வணக்கம். சமீபத்தில் சவுக்கு சங்கர் மற்றும் பத்திரிகையாளர் மணி இருவரும் சேர்ந்து நடத்தின ஒரு கலந்துரையாடல் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக மணி அவர்கள் வந்து விடுதலை புலிகள் மேலே பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு. இதை நம்ம அப்படியே ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதில் முதலாவதாக விடுதலை புலிகளின் மாபெரும் தவறுகள் அப்படிங்கிற தலைப்பிலே இவங்க பேசியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது இந்த இது தேவையற்ற ஒரு வேலை. ஏன் தேவையற்ற வேலை அப்படின்னா, விடுதலை புலிகள் செய்த தவறுகள் அப்படிங்கிறத வந்து விடுதலை புலிகள் இருக்கும்போது நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. இல்லை, விடுதலை புலிகளுக்கு இன்றைக்கி இந்தியாவிலேயோ இல்லை இலங்கையிலேயோ திரும்ப விடுதலை புலிகள் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இவங்க இந்த கடந்த காலத்தில் இந்த தவறுகள்லாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. இப்போ சம்மந்தமே இல்லாமல் இனப்படுகொலை நாளுக்கு முன்னாடி இந்த காணொலிகளை வந்து அவர்கள் உருவாக்கி வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது மே 18 முன்னாடி இது இதுபடு. இப்போ மே 18 தமிழ்நாடு முழுக்க ஒரு நெருக்கடி ஏற்பட்டது. இந்த ஆண்டு இத்தனை ஆண்டு காலமாக இயல்பாக நடந்து கொண்டிருந்த மே 18 கூட்டங்கள் எல்லாமே இந்த ஆண்டு வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்குது, நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ இங்கே தான் வந்து சவுக்கு சங்கர் மற்றும் பத்திரிகையாளர் மணி அவர்கள் அவர்களுடைய உண்மையான சாயம் வெளுத்து போயிருக்கிறார்கள். இத்தனை ஆண்டு காலமாக அவர்கள் என்ன தங்களோட பிம்பமாக உருவாக்கி வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு பத்திரிகையாளர்கள். சவுக்கு சங்கர் எந்த பத்திரிகை வேலை செய்தாருன்னு தெரியல, அவர் ஒரு இணையதளம் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தார். மணி அவர்கள் இப்போ பத்திரிகைகளை வேலை செஞ்சுட்டு இருந்தவர். இப்போ ஒரு பத்திரிகையாளர் நடுநிலையாளர்கள் போல தங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருந்தவர்கள் இருவருமே இப்போ இந்த ஒரு காணொலியோட விடயத்தை பொறுத்தவரை தமிழ் தேசியத்திற்கு எதிரானவர்கள். தமிழ் தேசியத்திற்கு மட்டுமல்ல, தமிழர்களுக்கான ஒரு எதிர்காலத்திற்கே இவர்களெல்லாம் எதிரானவர்கள் அப்படிங்கிறதுல மிக தெளிவாக இந்த காணொலியை உருவாக்கியிருக்கிறாங்க. காணொலியோட தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் பொய்னா பொய், வாயை திறந்ததெல்லாம் பொய். ஒரு அதாவது அந்த காணொலியை நீங்கள் முழுசாக பார்க்கும்போது உண்மையான அந்த விடுதலை புலிகளோட வரலாறு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா இடத்துலையும் ஒருதலை பட்சமாகவே பேசிட்டு போகிறார் மணி அவர்கள். அந்த மணி அவர்கள் பேசுவதும் எல்லாமே சரிங்கிற மாதிரியே தலையாடிக்கிட்டே போகிறாரு சவுக்கு சங்கர். சில இடங்களில் மணி அவர்களை விட ஒரு படி மேலே போய் சவுக்கு சங்கர் வந்து என்ன பண்ணுறாருன்னா எடுத்து கொடுக்குறாரு, இது பாருங்க அப்படின்னு. எல்லாமே தப்பான ஃபேக்ட்ஸு. இவங்க பேசின அத்தனையுமே எல்லாத்துலேயுமே ஒன் சைடட் ஆர்குமெண்ட்டு. ஒன் சைடட் ஆர்குமெண்ட்டு சொல்கிறத விட அந்த காலத்தில் இந்த ஹிந்து பத்திரிகை, இந்த பிராமண ஏகாதிபத்திய சிந்தனை கொண்ட பத்திரிகை ஊடகங்கள் என்ன மாதிரியான கருத்துக்களையும் என்ன மாதிரியான செய்திகளையும் வெளியிடுமோ, இப்போ தினமலர், அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த ஹிந்து பத்திரிகைலாம் என்ன செய்தியை வருமோ அதை உட்காந்து மணி அவர்கள் மணிக்கணக்காக படிச்சிருக்காரு. வேற ஒன்றும் இல்லை, மணிக்கணக்காக மணி அவர்கள் அதை படித்து அதை அப்படியே வந்து வாந்தி எடுத்திருக்காரு இந்த வீடியோவில். ஒரு மூத்த பத்திரிகையாளர்னா உங்களுக்கு இருக்கிற ஒரு ஓகே காமனாக இந்தியாவோட தரப்பு சொல்கிறது, உலக அளவில் இருக்கக்கூடிய சர்ச்சையான கருத்துக்கள், அதுக்கப்புறம் வந்து பாதிக்கப்பட்ட தரப்புலேருந்து மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள், அது போக அந்த ஒரு பத்திரிகையாளர் அவருடைய அறிவுக்கு எட்டியபடி அதை யோசித்து இதில் எது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது இப்படி தான் சொல்லணும். அதை விட்டுட்டு அந்த காலத்தில் வந்த இந்திய தரப்பு ஊடகங்கள் சொன்ன செய்திகளை மட்டும் அப்படியே வாசிப்பாளராக, இப்போதான் புரியுது அவர் செய்தி வாசிப்பாளராக இருந்திருக்காரு, அதனால செய்தி எல்லாத்தையும் வாசிட்டு போயிட்டார். இதில் பத்திரிகையாளர் மணி பிரபாகரனை தொடர்ந்து அவர் இராணுவ தீர்வை மட்டுமே நம்பினார் அப்படின்னு அந்த காணொலியில் பல தடவை சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு உண்மை? அது அது என்னன்னா, தேசிய தலைவர் அவரை வந்து ஒரு வெறும் ஒரு கொரிலா தாக்குதல் செய்த ஒரு நபர் போலவும், அவர் வந்து வேறு எந்த விதமான செயல்பாடுகளும் ஈடுபடாதவர் போலவும், எல்லாத்திற்குமே இராணுவம் தான் தீர்வு அப்படின்னு நம்பியது போலவும் வந்து ஒரு கட்டமைப்பை ஒரு உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். இது வேறு ஒன்றும் இல்லை, பிரபாகரன் இஸ் எ டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே கருத்தை தான் மணி அவர்கள் அது அப்படியே சொன்னோம்னா இங்கே செருப்படி உழுகும்னு தெரியும். அதனால் என்ன அவர் பண்ணுறாருன்னா அப்படியே ரொம்ப பூசி மூழ்கி இராணுவ ரீதியான தீர்வுகள் மட்டுமே பிரபாகரன் அவர்களால் தீர்வு எல்லாத்துக்கும் தீர்வு தர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுற்றிக்கிட்டு வந்து முகத்துடுறாரு. வெளிப்படையாக வந்து ஆயுத போராட்டத்துக்கு மட்டும்தான் பிரபாகரன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு பயந்துட்டு இப்படி ஒரு சுற்றி வளைச்சி ஒரு விஷயத்த பதிவு பண்ணுறாரு. ஆனால் அவருடைய வன்மம் என்பது அந்த காணொலியில் ரொம்ப அப்பட்டமாக வெளியே வந்திருக்கு. இதில் வந்து என்ன அவர் மறைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பலமுறை விடுதலை புலிகள் வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருந்தார்கள், அந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டிருக்கிறார்கள், ஆயுதத்தை பாதி ஆயுதங்களை சரண்டர் கூட செஞ்சுருக்கிறாங்க. இதெல்லாம் வரலாறு, விடுதலை புலிகளோட வரலாறு படித்தவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் இங்கே இந்தியா வந்து விடுதலை புலிகளுக்கு செய்த அந்த டார்ச்சர் இருக்குது பாருங்க, அதெல்லாம் வந்து சொல்லி மாளாதது. இந்த அமைதிப்படையை அனுப்புவதற்கு முன்பு எப்படி தேசிய தலைவருக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை முட்டுதுன்னு பாருங்கள். அமைதிப்படையை அனுப்புவதற்கு முன்பு பேச்சுவார்த்தை என்பது கூட்டப்படுகிறது. அந்த பேச்சுவார்த்தையில் வந்து அமைதி உடன்படிக்கையெல்லாம் வந்து இந்தியாவுடைய அமைதி இராணுவம் இருக்கிற இடத்துல விடுதலை புலிகளையும் வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு சிங்கவர் அவருக்கு வந்து அந்த படைத்தளபதிக்கு வந்து ஒரு மெயில் இது அனுப்புகிறார், அந்த ஃபேக்ஸ் அனுப்புகிறார்.
அந்த தந்தி வருது, அது என்னன்னா பிரபாகரனை உயிரோடவோ இல்லை பிணமாகவோ உடனடியாக கைது பண்ணுங்கள். உயிரோடையோ இல்லை பிணமாகவோ தப்பிக்க நினச்சா பிடிச்சி சுட்டு கொண்டுரு. இதுதான் வந்து அந்த அவருக்கு வர ஒரு இது. இப்போ இது என்னன்னா அதுக்கு முன்னாடி அவங்க வந்து அதே கேம்பில் தான் இருக்கிறாங்க, ஒரே கேம்பில் புலிகள் இருக்கிறாங்க, இந்திய இராணுவமும் இருக்குது, அமைதி பேச்சுவார்த்தைக்காக கூப்பிடப்பட்டிருக்குது, இதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் இப்படி ஒரு இது வரதுனால அந்த சிங்கு ஒரு சீக்கியர் என்பதால் அவருக்கு அவருடைய மதம் என்பது ஊர்த்தி விட்டது. ஒரு இது ஒரு போர்க்குற்றம், இது ஒரு துரோகம், இதை தான் செய்ய விரும்பலை அவருக்கு. அதனால் என்ன பண்ணுறாரு, அந்த விஷயத்தை லீக் பண்ணிடுறாரு, இந்த மாதிரி இது மாதிரி ஆர்டர் எங்களுக்கு வந்திருக்கு, நீங்கள் தப்பிச்சு போயிருங்க, ஏன்னா உங்களை வந்து உயிரோடவோ இல்லை பெண்ணமாக பிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு. இப்போ இதை வந்து என்ன மாதிரியான நடவடிக்கை, இதை ஏன் பத்திரிகையாளர் மணி இந்த டிஸ்கஷனில் கொண்டு வரல? இந்தியாவுடைய இந்தியா செய்த தவறுகள்னு பேசலாம்ல, புலிகள் செய்த தவறுகள் வீடியோ போட்ட சவுக்கு சங்கரும் மணி அவர்களும் இந்திய அரசு இந்த வெளியுறவுத்துறை கொள்கையில் இலங்கையை சார்ந்த விஷயத்தில் எந்த அளவிற்கு தவறான நிலைப்பாடுகளை தொடர்ச்சியாக எடுத்திருக்கு, அந்த தவறான நிலைப்பாட்டிற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பூநூல் கருத்து என்னன்னு சொல்லாமல, என்ன இலங்கையிடம் இவர்கள் வந்து இவ்வளோ தவறான நிலைப்பாடு எடுப்பதற்கு காரணம் என்ன? மற்ற நாடுகள் எல்லாத்துலேயும் இவங்களோட நிலைப்பாடு, பங்களாதேஷில் ஒரு நிலைப்பாடு இவங்க எடுக்கிறதுலாம் சரியாக எடுப்பாங்க, இவங்க எடுக்கிற மற்ற திபத்தில் இவங்க எடுக்கிற வெளியுறவுத்துறை கொள்கையெல்லாம் சரியாக இருக்கும், ஆனால் இங்கே இலங்கையை பொறுத்த வரைக்கும் மட்டும் அப்படியே இவங்களோட கொள்கைகள் எல்லாமே எவ்வளோதான் தவறானதுன்னு சொல்லி காலத்துக்கு காலம் அவர்களிடம் அது நிரூபித்து கொண்டே வந்தாலும் திரும்பவும் அதே கொள்கை. அப்போ இது அமைதி பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் கூப்பிட்டு வச்சு முதுகில் குத்துற செயல்களை செய்கிறீங்களே, இதை ஏன் பேசலை நீங்கள்? அப்போ இது போல் பல அமைதி பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கிறது. இது மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சில சிங்கள தலைவர்களை வந்து பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணிலாம் பேசிட்டு இருப்பாங்க. எல்லாருடைய காலகட்டத்திலையும் இந்த அமைதி பேச்சுவார்த்தை என்பது இலங்கையால் தான் மீறப்பட்டது. நீங்கள் விடுதலை புலிகளோட வரலாறை தயவு செஞ்சு எடுத்து பாருங்கள், ஒவ்வொரு அமைதி காலத்தையும் உடைத்தது யாருன்னு பார்த்திங்கன்னா இலங்கை இராணுவம் தான். அமைதி பேச்சுவார்த்தை சொல்ல இருக்கும், ஒப்பந்தம் ஆயிருக்கும், அந்த அமைதி காலம் இருக்கும், அந்த காலத்தை உடைக்கிறது யாராக இருக்கும்னா இலங்கை இராணுவம் தான் உடைக்கும். இது வந்து உலக அளவிலேயே பல பத்திரிகையாளர்களும் பல செய்தி ஊடகவியலாளர்களும் குறிப்பிட்டு சொன்னது என்னென்னா, இந்த அமைதி பேச்சுவார்த்தை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு இராணுவம் என்பது இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது. சிம்பிளாக எப்படி சொல்கிறதுனா, இப்போ நீங்கள் ஒரு முகாம் இருக்குது, இப்போ விடுதலை புலிகளோட ஒரு முகாம் ஒன்று இருக்குது, ஏன் அமைதி பேச்சுவார்த்தைன்னு சொல்லி நீங்கள் ஒரு டைம் கொடுத்துருக்கீங்க, இந்த டைம் லைனில் அந்த முகாமை தாக்குவதற்கு ஏதுவாக ஒரு கேம்பை நீங்கள் போடுறீங்கன்னு வைங்க, பக்கத்தில் அந்த எல்லைக்கு மிக அருகாமையில் ஒரு கேம்பை வந்து புதுசாக க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, இது அந்த ஒப்பந்தத்தை உடைக்கக்கூடிய ஒரு இது. இந்த ஒப்பந்தத்துலேயே அதெல்லாம் இருக்கும், இந்த சரத்துக்கெல்லாம் இருக்கும் அந்த ஒப்பந்தங்களில். இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்க மாட்டோம், இராணுவ நடவடிக்கைகள் இராணுவ முன்னேற்பாடுகள் செய்ய மாட்டோம். இராணுவ முன்னேற்பாடுகள் அப்படின்னா ஆயுதங்களை வாங்கி சேமிக்கிறது, இது எல்லாமே இந்த அமைதி ஒப்பந்தத்துக்கு எதிரானவை. இன்றைக்கி உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் எதனால் போர் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேட்டோ பக்கத்தில் வருவது, உக்ரைனில் நேட்டோ வந்துருச்சுன்னா ரஷ்யாவுக்கு பிரச்சனை, அதனால தான் பிரச்சனை, அதனால தான் இவ்வளோ பெரிய சிக்கல் ஏற்படுது. அதே போல் இலங்கை இராணுவம் ஒவ்வொரு முறையும் அமைதி பேச்சுவார்த்தைங்கிறத அறிவித்து விட்டு அந்த அமைதி காலத்தை உருவாக்கி விட்டு இவர்கள் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை புலிகளை அழிப்பதற்கான ஆயுதங்களையும் விடுதலை புலிகளை அதை வந்து அவங்களுடைய கேம்புக்கு பக்கத்தில் கொண்டு வந்து இராணுவத்தை இராணுவ முகாம்களை உருவாக்குவதிலையும் இவர்களை தாக்குவதற்கு ஏகமான பாயிண்ட்ஸில் கொண்டு வந்து நிப்பாட்டுவதும், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சப்ளை செயின் சொல்லுவாங்களே, அதாவது அவங்களோட போக்குவரத்து இந்த இடங்கள்லாம் வந்து முற்றுகை போடுறதும் இதே தான் பொழப்பாக வச்சுருந்தாங்க இலங்கை இராணுவம். அப்போ இவங்க அமைதி பேச்சுவார்த்தைக்கு இல்லை, அது என்னென்னா எப்பப்பெல்லாம் இலங்கை வந்து தோல்வியை சந்திக்குதோ, இந்த ஒப்பந்தங்கள் இந்த அமைதி ஒப்பந்தங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் இலங்கை வந்து தனது தோல்வியை சந்திக்குதோ அப்போல்லாம் உடனே ஒப்பாரி வச்சிடும் அமைதி அமைதின்னு. விடுதலை புலிகள் நல்ல வலுவாக இருந்த 2000 காலகட்டத்திலாம், 2000 அந்த இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அந்த ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த காலகட்டத்தில் தான் விடுதலை புலிகள் அமைதியை விரும்பினாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அப்போ தான் அவங்களுடைய லட்சியத்தை நோக்கி பயணிக்க முடியும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, அவங்களை வீழ்த்த முடியாதுங்கிற சக்தியில் இருக்கும்பொழுது தான் அவங்க உலக அளவில் பல நாடுகளை சந்தித்து இந்த அமைதி காலத்தை உருவாக்குறோம், எங்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் சொல்யூஷன் வேணும் அப்படிங்கிறது பல இடங்களில் பதிவாக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டன் பாலசிங்கம் எழுதிய வார் அண்ட் பீஸ் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது, அதில் ஆர்ம்டு ஸ்ட்ரகிள் அண்டு த எஃபர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு புத்தகம் வெளியிட்டார்கள். அதில் வந்து அவர்களுடைய இராணுவ விடுதலை புலிகளுடைய இராணுவ நடவடிக்கை மற்றும் அவர்களுடைய அமைதி சார்ந்த ஒப்பந்தங்கள் என்னென்ன அமைதிக்கான முயற்சிகளை அவர் எவ்வளோ ஈடுபட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் மிக தெளிவாகவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தேவையான அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. இது வந்து விடுதலை புலிகள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சொல்யூஷனுக்கு வரவே விரும்பலை அப்படிங்கிற மாதிரியான தோற்றத்தை உருவாக்கினார்கள். விடுதலை புலிகளிடம் இந்தியாவோ இல்லை இலங்கை அரசோ கொடுத்த பொலிட்டிக்கல் சொல்யூஷன் என்பது சரண்டர் தான்,
நீங்கள் வேறு எந்த சொல்யூஷனுமே கொடுக்கல கடைசி வரைக்கும். முழுமையாக சரண்டுறாங்க ஒரே இலங்கை, முழுமையாக சரண்டுறாங்க ஒரே இலங்கை. அந்த ஒரே இலங்கை சாத்தியமில்லைன்னு சொல்லி தான் அந்த போராட்டமே உருவாயிருக்கு. ஒரே இலங்கையில் உரிமைகள் இல்லை மறுக்கப்பட்டதுனால தான் இந்த போராட்ட தலைமை உருவாயிருக்கு. அப்போ திரும்ப ஒரே இலங்கைங்கிற சொல்யூஷன் கிடையாது, அது வந்து செட்பேக்கு. இவங்க திரும்ப திரும்ப பொலிட்டிக்கல் சொல்யூஷனில் வந்துட்டு இந்த ஒரு ஓட்டையை செய்யும் போது எப்படி விடுதலை புலிகள் ஒத்துக்க முடியும்? அப்போ அந்த ஒப்பந்தங்களுக்கு சிலது ஒத்துக்கலாங்க. ஆனால் பல முறை வந்து அமைதிக்கான பேச்சுவார்த்தையை விடுதலை புலிகளை இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. பல முறை அவர்களாக அறிவித்த அமைதி காலங்களும் உண்டு. அதுக்கப்புறம் கடைசி காலங்களில் போர்களில் விடுதலை புலிகளுக்கு பின்னடைவு ஏற்படுற காலகட்டங்களில் கூட பல முறை அமைதிக்கான பிரச்சாரங்களை வந்து விடுதலை புலிகள் முன்னெடுத்து கொண்டே இருந்தார்கள். அப்போ இலங்கை செவிசாக்கவே இல்லை. அதற்கு முன்பாகவும் அமைதியை வந்து விடுதலை புலிகள் நல்லா தான் சொல்கிறேன், வலுவாக இருந்த 2000 அந்த காலகட்டத்திலையும் அமைதிக்கான பேச்சுவார்த்தைகளில் விடுதலை புலிகள் சரியாக தயாராகத்தான் இருந்தார்கள். பிற்காலங்களில் அவர்கள் தோல்வியை தழுவி கொண்டிருக்கும் போதும் அமைதிக்கான பேச்சுவார்த்தைகள் தயாராகத்தான் இருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த தோல்வியை தழுவக்கூடிய காலகட்டத்தில் இங்கே எங்களால் சண்டை போட முடியல, அதனால் அதுக்காக கிடையாது, மக்கள் பாதிப்படைந்து கொண்டிருந்தார்கள். ஈழத்தமிழர்கள் அங்கிருந்த இவர்கள் விடுதலை புலிகளுடைய எல்லைக்குள்ளே இருந்த மக்களுக்கு உணவு மற்றும் அந்த இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறனால அதை சரி செய்வதற்கு, பஞ்சம் இதெல்லாம் பிரச்சனை ஏற்படுறதுனால அதை சரி செய்வதற்கு இந்த அமைதி ஒப்பந்தங்கள் இதெல்லாம் வந்து அவர்கள் தயாராக இருந்தார். அப்போ இதெல்லாம் எதுவுமே பேசாமல் விடுதலை புலிகளுடைய கட்டமைப்பை பற்றியே பாய திறக்காமல் பேசாமல் வெறும் ஆர்மடு ஸ்ட்ரகிளு அவங்க ஒரு அது டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுங்கிற லெவல்லையே வச்சு மணி அவர்கள் பேசுவது என்பது அவருடைய நோக்கம். ராஜபக்சேவுக்கு விடுதலை புலிகள் தேர்தலில் ஆதரவு தெரிவித்தார்கள் அப்படின்னு பத்திரிகையாளர் மணி சவுக்கு சங்கர்கிட்ட பலமுறை சொல்லியிருக்காரு, இது எந்த அளவுக்கு உண்மை? இதை வந்து அந்த கான்வர்சேஷன் பேசிகிட்டு இருக்கும்போது சவுக்கு சங்கர் வந்து கேட்குறாரு, இஃப் ஐ எம் நாட் கரெக்ட் தே ஆல்சோ சப்போர்ட்டட் ராஜபக்சே அப்படின்னு இங்கிலீஷ் இது என்ன, அதாவது எந்த அளவுக்கு இவங்கெல்லாம் வந்து பத்திரிகை துறையில் தூங்கிக்கிட்டு இருந்தாங்களான்னு தெரியல. இவங்க உண்மையாகவே பத்திரிகை துறையில் இருந்திருந்தாங்கன்னா விடுதலை புலிகள் வந்து ராஜபக்சேக்கு என்னமோ வந்து ஆதரவு தெரிவித்தார்கள்னு ஒரு எவ்வளோ பெரிய அப்பட்டமான புழுகு முட்டைகளாக இதுக்கு ரெண்டும் பாருங்கள், எவ்வளோ பெரிய புழு பொய் இது. இந்த பொய்யை வந்து ரொம்ப வெளிப்படையாக ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இந்த ரெட்பிக்ஸ் ஊடகம் வேறு இதை அலோவ் பண்ணியிருக்குது. அந்த எடுக்கிற இடம்லாம் ரெட்பிக்ஸ் ஊடகம். இது என்ன என்ன நோக்கத்துக்கு எடுக்கப்பட்டது? யாருக்காக வேலை செய்கிறீங்க நீங்கள்? இவ்வளோ பெரிய அப்பட்டமான பொய்யை வந்து நீங்கள் இதுக்கு மன்னிப்பு கேட்பீங்களா? மணி அவர்களும் சவுக்கு சங்கர் அவர்களும் இதுக்கு இடம் கொடுத்த ரெட்பிக்ஸ் நிர்வாகமும் மன்னிப்பு கேட்குமா? இந்த மாதிரி ஒரு பொய்யை வந்து பொது தளத்தில் பதிவு செய்து வச்சுருக்கீங்க, ஒரு 600,000 பேர் பார்த்துருக்கானுங்க. பச்சை பொய் இது. அதாவது இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன், இது என்னென்னா டிஃபேக்டோ ஸ்டேட் அப்படி என்பது ஒரு அந்த ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. அது என்ன அப்படின்னா தனி சுயராஜ்ய பிரதேசம் பிராந்தியம். இது இது வந்து அது ஒரு அந்த பேச்சுவார்த்தையில் உலக நாடுகளில் ஒரு சில நாடுகள் ஒப்பு கொண்டது. அதாவது இலங்கைக்குள்ள ஒரு தனி சுயராஜ்யமாக இது வந்து விடுதலை புலிகளோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஈழம் என்பது இயங்கும்ங்கிறத சில உலக நாடுகளோடைய ஒப்புதலின் அடிப்படையில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருந்த காலகட்டம் அது. அப்போ இது ஒரு தனி நாடுங்கிற அங்கீகாரம் என்பது சில நாடுகளுக்கு கொடுத்துருச்சு. அப்போ விடுதலை புலிகள் தங்களை தாங்களே தனி நாடு என்று அறிவித்தும் கொண்டார்கள். இப்போ இலங்கை தேர்தலில் போய் வேற ஒரு நாட்டு போட்டி போடுமா? சைனாவில் தேர்தல் நடக்கிறதுக்கு இந்தியர்கள் போய் வாக்கு போடுவாங்களா? பாகிஸ்தான் தேர்தலுக்கு இந்தியர்கள் போய் வாக்கு செலுத்துவாங்களா? பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கணும், வாக்கு செலுத்த முடியுமா? அப்போ விடுதலை புலிகளோட கருத்துப்படி தமிழ் ஈழம் என்பது ஒரு தனி நாடு. அப்புறம் தனி நாடு அப்படிங்கிற அந்த அங்கீகாரத்திற்காக வேலை செய்து கொண்டிருக்கார்கள். அந்த அங்கீகாரம் கிட்டத்தட்ட ஒரு 80% கிடச்சிருச்சு. அந்த 80% கிடைத்த முக்கிய நாடுகள் தான் அதுக்கு ஒப்புக்கலாமல் இருந்துக்கிட்டு இருந்தது, சரிங்களா? சில அந்த சில ஐரோப்பிய நாடுகள் அதை ஏற்றுக்கொண்டார்கள், ஏன்னா அமைதிக்காக இது பண்ண. அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் இவர்கள் தனி சுயராஜ்யம் என்று போலீஸ் டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்குது, ஸ்கூல்ஸு காலேஜஸுங்கிறதெல்லாம் அதெல்லாம் பிளான் பண்ணி உருவாக்க ஆரம்பிச்சிட்ருக்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்துட்டு இலங்கையோட எலெக்ஷனுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? இது தனி நாடு, இது தனி நாடு. அப்போ இலங்கை எலெக்ஷனை வந்து அவர்கள் புறக்கணித்தார்கள். இந்த தேர்தல் புறக்கணிப்புன்னு இருக்குல்ல, தேர்தல் புறக்கணிப்பு என்பது ராஜபக்சேக்கு வாக்கு கேட்கிறதா இல்லை ராஜபக்சே ஆதரிக்கிறதா? இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான ஒரு கருத்து, புரியுதுங்களா? இது தேர்தல் புறக்கணிப்பு. தமிழீழ மக்கள் இது எங்கள் நாடுப்பா, இது வேறு நாடுப்பா, ஓ நாட்டு வேறு, நாங்கள் தனியாக இங்கே எலெக்ஷன் பண்ணிக்கிறோம், நீ தனியாக எலெக்ஷன் பண்ணி, உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு. இதை வந்து எவ்வளோ நேக்கா ட்விஸ்ட் பண்ணி ராஜபக்சேக்கு விடுதலை புலிகள் விட்டால் தேர்தல் போட்டு போஸ்ட் ஓட்டினாங்கன்னு சொல்லுவாங்க போல. எவ்வளோ பெரிய பச்சை பொய். இந்த பச்சை பொய்யை வந்துட்டு சவுக்கு சங்கரும் மணி அவர்களும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா கேட்குறவன் கேனையனாக இருந்தால் இது என்ன இது? அப்போ இது இந்த மாதிரியான தொடர் அந்த 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 வெளிப்படையாக சொன்னால் அந்த ஆவணப்படத்தை சைடில் ஓட விட்டுட்டு சைடில் நம்ம பேசணும்.
அவங்க ஒரு மணி நேரத்துக்கு பேசியிருக்காங்கன்னா நம்ம அதை விலைக்கு பேசுறதுக்கு 2 மணி நேரம் ஆகும் போல. ஏன்னா ஒரு மணி நேரமும் போயிங்க, அதில் ஒவ்வொரு வார்த்தையும் போய் இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல போய் சொல்கிறாங்க இந்த இடத்துல தவறாக இருக்குது, இந்த இடத்துல தவறாக இருக்குன்னு நம்ம அதை மட்டும் ஹைலைட் பண்ணி பேசலாம். அந்த 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 ஆவணப்படத்தை தனியாக ஓட விட்டுட்டு சைடில் உட்காந்து பேசணும், அந்த அளவுக்கு அதில் போய் வந்து கக்கி வச்சிருக்கிறார்கள். ராஜீவ்காந்தியை விடுதலை புலிகள் கொலை செஞ்சது தான் அவர்களோட பெரிய பின்னடைவு அப்படின்னு சொன்னார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது விடுதலை புலிகளை பற்றி தெரிந்தவர்களுக்கு நன்றாகவே தெரியும், ராஜீவ்காந்தியை விடுதலை புலிகள் கொலை செய்யவில்லை என்பதை தொடர்ச்சியாக விடுதலை புலி தரப்பு சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறது. கர்னல் கிட்டு அவர்கள் அப்போவே அதை வந்து வெளிப்படுத்தினார், சரிங்களா? அப்போவே வந்து இது ராஜீவ்காந்தியோட அசாசினேஷனுக்கும் விடுதலை புலிகளுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது அப்படிங்கிறத அப்போவே வெளிப்படுத்தினார். தேசிய தலைவரே 1991 செப்டம்பர் மாதம் நினைக்கிறேன், அப்போ வந்து கொடுக்கப்பட்ட பிபிசி டாக்குமெண்ட்ரி, அது ஒரு பிபிசி நேர்காணல் ஒன்று, அதில் தேசிய தலைவரே மிக வெளிப்படையாக ராஜீவ்காந்தியோட படுகொலைக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு அவர் சொல்லியிருக்கார், சரிங்களா? இது தும்பியல் சம்பவம் அது வேறு, அது வந்து அந்த அமைதி பேச்சுவார்த்தை அப்போ பேசப்பட்டது, இது வந்து அதற்கு முன்பாகவே அந்த நடந்த காலகட்டத்திலேயே தேசிய தலைவர் அதை மறுத்திருக்கிறார். இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே இந்த குளோபலைசேஷன், இந்த லொட்டலோஸ்க்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குது, இதை ஒட்டி பல படுகொலைகள், பல விஷயங்கள், பல உளவுத்துறைகளால், சிஏனால், இஸ்ரேலுடைய மொசாத்தினால், அப்புறம் இந்திய உளவுத்துறையினாலலாம் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது, புரியுதுங்களா? இது எல்லா பள்ளியும் தூக்கி விடுதலை புலிகள் போட்டாச்சு. யாரை கொண்டாலும் அது விடுதலை புலிகள் தான்ப்பா, யாரை கொண்டாலும் அது விடுதலை புலிகள் தான், இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்ட யார் இறந்தாலும் அது விடுதலை புலிகள் தான்ப்பா, இந்த குண்டு வச்சா அது விடுதலை புலிகள் தான்ப்பா. இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இப்போ சமீபத்தில் இலங்கையில் சர்ச்சில் குண்டு அடிச்சது நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, யார் அடிச்சது? முஸ்லீம்ஸ் மேலே படித்துக்கு போட்டாங்களா? இப்போ அது என்ன உறுதி ஆயிடுச்சா? முஸ்லீம்ஸ் யார் இருக்கா இதுன்னா அப்படியே மறைச்சிட்டாங்களா? ஏன்னா அம்பளை போட்டாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு அவங்களே குண்டு வைக்கிறது, அவங்களுக்கு அவங்களே குண்டு எடுக்கிறது, இதெல்லாம் இலங்கை உளவுத்துறைக்கும் மற்ற பக்கத்து பக்கத்து நாடு எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் உளவுத்துறை இருக்கோ அதுகளுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். அந்த பழியை தூக்கி விடுதலை புலிகள் மேலே தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டு இருந்தானுங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு எஸ்கேபிசம் தான் ராஜீவ்காந்தியோடைய படுகொலையும். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் இன்னும் நிறையா பட்டியலெலாம் இப்போ லக்ஷ்மண் கதிமுகாரம்லாம் அவர் பேசிகிட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய எல்லாருமே அப்படிப்பட்டது தான். இது எல்லாமே என்னென்னா விடுதலை புலிகள் ஒரு ஆர்மடு ஃபோர்ஸ் அப்படிங்கிறனால பழி தூக்கி அவங்க மேலே போட்டலாம், அவங்க அக்செப்ட் பண்ணுங்க. இப்போ வந்து அல்கொய்தா ஒரு இடத்துல தாக்குதல் நடந்துச்சுன்னா அல்கொய்தா ஒத்துக்குங்க, இது வந்து நாங்கள் இந்த தாக்குதலுக்கு நாங்கள் அதை தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி, இதுதான் உலக அளவில் இருக்க போராளி குழுக்கள். ஏன்னா இப்போ செஞ்சுட்டு நாங்கள் செய்யலைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் செய்கிறது அப் பழி நம்ம மேலே விழுகும்னு தெரியும், அதுக்கப்புறம் வந்து செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன கோலைகளா அப்போ கோலைகள்னு சொல்ல போகிறாங்களா? அவங்க அடுத்து விடுதலை புலிகள் வந்து கோலைங்கிறனால அவங்க பின்வாங்கிட்டாங்கன்னு சொல்ல போகிறாங்களா? அவர்கள் செய்த கோலைகளை அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள், யாரை நாங்கள் கொண்ணோங்கிறது அவங்க அறிவிச்சிட்டாங்க, கொண்டுட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. எந்த தாக்குதலை நாங்கள் செய்கிறோம், எந்த தாக்குதலை இது பண்ணுறோம், அவங்க எல்லாத்தையும் வெளிப்படையாக தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. செய்யாத குற்றங்களுக்கு தாங்கள் பொறுப்பேற்க முடியாது, நீ செஞ்சுட்டு அடுத்த நாள் பழி தூக்கி போடுறதுக்கெலாம் அவங்க பொறுப்பேற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு வரைக்கும் ராஜீவ்காந்தி அசாசினேஷன் என்பது ஒரு கன்ஸ்பிரசி, இது ஒரு கன்ஸ்பிரசி தான். அதுக்கு நீங்கள் வந்து நீங்கள் என்ன தான் நீங்கள் 1000 காரணங்களை கொடுத்து பொய் காரணங்களை சொல்லி 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 திணிக்கப்பட்டாலும் இதில் நான் என்னுடைய தரப்பு தமிழ் தேசியவாத தரப்பாக அது இல்லைங்கிறதுக்கு நான் எப்படி ஏன் விடுதலை புலிகள் மேலே அது பொய் சுமத்தப்பட்டது, எந்த லூப் ஹோல் அது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பல பேர் கேட்பீங்க, சிவராசன் விடுதலை புலிகள் தானே, தனு அவர்கள் விடுதலை புலிகள் தானே, அவங்க இயக்கத்தில் இருந்தவங்க தானே, அப்போ அவங்க தானே கொண்டாங்க, அப்போ விடுதலை புலிகள் சம்மந்தம் இல்லைன்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு பல பேருக்கு இந்த டவுட் இருக்கும். நான் சொல்கிறேன், விடுதலை புலிகள்கிட்ட ஒரு சின்ன ஒரு பழக்கம் இருந்தது என்ன அப்படின்னா, கரும்புலிகள்கிட்ட அந்த கடைசி நேரத்தில் இந்த ஹியூமன் பாம்ஸாக போகிறவங்கக்கிட்ட அவங்கக்கிட்ட வந்து முன்கூட்டியே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னும் 2 நாளில் வந்து ஒரு அசாசினேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, அதை முன்கூட்டியே இவரை தான் நீங்கள் அசாசினேட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு பண்ணும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அவர் யார் என்னங்கிற ஒரு தேடல் இந்த தனிப்பட்ட நபருக்கு ஏற்படும், புரியுதுங்களா? யாரை வந்து கொல்ல போகிறோமோ அவங்கள பற்றி ஒரு தேடல் ஏற்படும். அப்படி தேடல் ஏற்படும் போது அந்த அவர் ஒரு குடும்பஸ்தானாக இருப்பார், ஒரு குழந்தை இருக்கும் அவருக்கு, ஒரு பையன் இருக்கும், அப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கும், இந்த மாதிரி 1000 காரணங்கள் இருக்கும். இப்போ இதெல்லாம் ஒரு காரணமாக வரும்பொழுது அந்த அசாசினேஷன் மிஷன் என்பது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறது இல்லை, ஏன்னா ஒரு பதட்டம் ஏற்பட்டு விடுகிறது, அதை செய்யலாமல் வேண்டாமாங்கிற ஒரு உள்ள கேள்வியே வந்து ஏற்பட்டுரும், இதை செய்கிறது சரியா தப்பாங்கிற ஒரு ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட்டுரும், அப்போ அது சக்ஸஸ் ஆகாது. ஸோ அதனால் என்ன ஒரு நடைமுறை இருந்ததுன்னா, இது இவர்கள்ட்ட மட்டும் இல்லை இன்னும் சில இயக்கங்கள்ட்ட இது இருந்தது, என்னன்னா இந்த டார்கெட்டை வந்து கடைசி நிமிஷத்தில் தான் சொல்லுவாங்க. இது விடுதலை புலிகளிடம் இது நடைமுறையில் இருந்த ஒரு பழக்கம். டார்கெட் என்பது அவர்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் குண்டு வந்துட்டு அவங்களுக்கு இன்றைக்கி சாப்பிட்றோன்னு தெரியும், யாரை கொல்ல போகிறோன்னு தெரியாது, புரியுதுங்களா? ஸோ டார்கெட் வந்து இவரை தான் நீங்கள் கொல்ல போகிறீங்க அப்படிங்கிறது அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டு தான் அவங்களிடம் சொல்லப்படும். இதுதான் வந்து கான்செப்ட்.
சிவராசன் ஏன் அந்த ஸ்பாட்டில் இருந்தார் அப்படிங்கிறதுக்கான காரணமும் இதுதான். சொல்லிட்டார்ல தனுக்கிட்ட அவங்களை இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டார்ல. ஏன் சிவராசன் அங்கே இருக்கணும்? சிவராசனுடைய தேவை அங்கே பக்கத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவர் தான் சொல்லணும், சிவராசன் தான் சொல்லணும், இவர் தான் டார்கெட்டு அப்படின்னு சொல்லணும். அந்த டார்கெட் யாருன்னு தெரியாமல் அவங்க போயிட்டுருக்கக்கூடாது. ஸோ சிவராசன் இது இப்போ இந்த லூப் ஹோல் இருக்கிறது என்பது முக்கிய நாடுகளோட உளவுத்துறைகளுக்கு தெரியும். இதில் ராஜீவ்காந்தியோட அசாசினேஷனை விரும்பிய ஒரு நாடு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட உளவுத்துறை மூலமாக சிவராசனுக்கு வந்து ராஜீவ்காந்தியை கொல்லணுங்கிற எண்ணம் இருந்ததெல்லாம் உண்மைதான். அது மட்டும் இல்லாமல் பல ஈழத்தமிழர்கள் ராஜீவ்காந்தியை கொல்லணுங்கிற எண்ணம் இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா ராஜீவ்காந்தியோடைய செயல்பாடுகள் அது. அமைதிப்படை அனுப்புனது மட்டும் இல்லாமல் அந்த அமைதிப்படைக்கு கட்டற்ற சுதந்திரத்தை கொடுத்து அந்த அமைதிப்படையை வந்து ஒரு குலகார கூட்டமாக மாற்றி பல பெண்களை கற்பழித்து குழந்தைகளை கொன்று அவருக்கு அந்த அமைதி படை என்பது அது பேர் அமைதிப்படை, அது ஒரு அட்டூழிய படையாகத்தான் இருந்தது. அது அது செய்யாத குற்றங்களே கிடையாது. அதுவும் அங்கே தமிழீழ மண்ணில் தமிழீழ மக்களுக்கு அவர்களால் ஏற்பட்ட துயரங்கள் என்பது காலத்தால் மறையாதது. அப்போ அத்தனை கொடுமைகளை அவங்க அனுபவித்த பல ஈழத்தமிழர்களுக்கு ராஜீவ்காந்தி மேலே குலவெறி இருக்கும். ஏன் அந்த குலவெறி இருக்கும் அப்படின்னா, ராஜீவ்காந்தியை நம்பினார்கள். வெளிப்பட சொன்னால் இந்த அமைதிப்படையை ஆரத்தி எடுத்து வரவேற்றவர்கள் தமிழர்கள். இந்த அமைதிப்படை இந்தியாவுடைய அமைதிப்படை வந்து நமக்காக நம்மை பாதுகாக்க வருகிறது என்று நம்பினார்கள். அந்த அமைதிப்படைக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்பவர்களையே இவர்கள் வீட்டு புகுந்து கற்பழிப்பு செய்தால் அது அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கொடூரமானவை. தகப்பனையும் தாயையும் கட்டி போட்டுட்டு வீட்டில் இருக்க பெண் குழந்தையை வந்து கற்பழிப்பது என்பதும் அந்த கற்பழித்த குழந்தையை துப்பாக்கி வைத்து சுட்டு பிறப்புறுப்பில் சுடுவது என்பதும் இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் வரலாற்று துயரங்கள் நடந்தது குழந்தைகளை, சின்ன குழந்தைகளை. அப்போ இது இதெல்லாம் பார்த்தவர்களுக்கு அந்த கொலைவெறி என்பது இருந்திருக்கும். ஸோ இவரை வந்து ஹையர் பண்ணி இவரை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறது ரொம்ப சுலபம். ராஜீவ்காந்தியை கொள்வதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள், நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம், நீ வேலை செய். ஒரு உளவுத்துறை முழு செட்டப்பையும் சப்போர்ட்டையும் கொடுத்துச்சு. அதன் மூலமாக அவர்களுக்கு எல்லாவித ஏற்பாடுகளும், தனு அவர்கள் எப்படி மேடைக்கு பக்கத்தில் சென்றார்கள், தனு அவர்கள் எப்படி வந்து அந்த லிஸ்டில் இருந்தாங்க, மாலை போடுறதுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கும்ல, அதிகாரிகள் தானே அதை ஏற்படுத்திருக்காங்க. அவர் ஒரு பிரைம் மினிஸ்டர்ல, ஒரு முன்னாள் பிரைம் மினிஸ்டராக இருந்தார் அப்படின்னா அவருக்கு ஒரு பாதுகாப்பு வட்டம் இருக்கணும்ல. காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் அவர் கட்சி தலைவர் அப்படின்னா கூட இருந்திருப்பாங்கல்ல. முக்கிய தலைவர்கள் எல்லாம் இல்லாமையா நீங்கள் வாங்க 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 நாங்கள் அப்படியே பொறுமையாக வரோம் அப்படிம்பாங்களா? எங்கே போனார்கள் அத்தனை பேரும்? அப்போ இது இல்லை இருக்கக்கூடிய கன்ஸ்பிரசி என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க. யாருக்காக பிரச்சாரத்துக்கு ராஜீவ்காந்தி வருகிறாரோ அவர் கூட அந்த மேடையில் இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய நிதர்சனம். அப்போ அது இல்லாமல் அந்த தனு அவர்களுக்கு எந்த அதிகாரி எந்த ஆள் இவங்களுக்கு மாலை போடுவதற்கு அனுமதி கொடுத்தது? ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட பேசுகிறீங்க, பேசும்போதே தெரியாது அவங்க ஈழத்தமிழர்னு. தனு அவங்ககிட்ட யாருமா நீன்னு கேட்டிங்கன்னா கூட தனு அவர்கள் ஈழத்தமிழ் ஸ்லாங்கில் பேசியிருப்பாங்க, பேசினாவே தெரிஞ்சிடும். சரி, அவங்க நீங்கள் இப்படி பேசலைன்னா ஒரு ஒரு மாலை போடுறதுன்னு யார் என்னன்னு தெரியாதவங்களும் மாலை போட அனுமதிப்பாங்களா? காவல்துறை பாதுகாப்பு அதிகாரியாக இருக்கக்கூடியவர் ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாருன்னா அவரோட ஃபங்க்ஷன் நடக்க போகுது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு மாலை போடுறவங்க யார் என்னன்னு தெரியாதா? மெட்டல் டிடெக்டர்லாம் வந்து அப்போ இல்லையா? இது யாருக்கு அதில் பூசுத்தக்கூடிய வேலை? மெட்டல் டிடெக்டர் இருந்திருக்கும், எல்லாமே இருந்திருக்கும், கண்டிப்பாக செக் பண்ணி தான் அனுப்பியிருப்பீங்க. அப்படிலாம் நடக்கலை அப்படின்னா யாருடைய குறைபாடு இது? அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு கன்ஸ்பிரசி இருக்குங்கிறது யாராலும் மறுக்க முடியாது. இப்போ ராஜீவ்காந்தியோடைய படுகொலை என்பது கன்ஸ்பிரசி. அதில் இன்னொரு ஆங்கிள் இருக்குது, சிஐஏ இதில் இன்வால்வ்டுங்கிற சொல்கிற ஒரு ஆங்கிள் இருக்குது, அதுக்கும் சில ஆதாரங்கள்லாம் இருக்குது. அதை பற்றிய பல கட்டுரைகளும் பல தெளிவான புத்தகங்களும் கூட வெளியே ஆகி இருக்கிறது. அது தேவையென்றால் நீங்கள் வாங்கி படித்துக்கொள்ளுங்கள். இப்போ இதுதான் இப்போ சிவராசன் என்பவர்கள் தனி மோட்டிவ் இருந்தது. அந்த தனி மோட்டிவை பயன்படுத்தி ஒரு உளவுத்துறை சிவராசனை ஹையர் பண்ணுது. தனு அவர்களுக்கு மோட்டிவ் கிடையாது, மோட்டிவ் இருந்திருக்கும் பட் ஆனால் தனு அவர்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த லிங்க் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கடைசி நேரத்தில் தான் சொல்லப்படும். அப்போ அதை எப்படி சாத்தியப்படுத்த முடியும்? கரும்புலி, கரும்புலிக்கு நடுவில் ஒருத்தர் தலைமை. இப்போ இந்த கடவுள் இதில் இருக்க ஒரு லூப் ஹோல் என்னென்னா, இந்த நடுவில் இருக்கவர் விலை பேசப்பட்டு விட்டார் என்றால் இவர் இவரை ஈஸியாக ஒரு டார்கெட்டை நோக்கி நகர்த்திட முடியும். கரெக்டாக இதுதான் நடந்தது. அதனால தான் யாருமே சிவராசனுடைய செயலை பாராட்டுவதில்லை. நல்லா கவனிங்க, உண்மையாகவே தமிழீழத்துக்காக சிவராசன் வேலை செய்திருக்கிறார், விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக சிவராசன் வேலை செய்திருக்கிறாருன்னா சிவராசனுக்கு எத்தனை பேர் வீர வணக்கம் போட்டு நீங்கள் பார்த்தீங்க? போடுறாங்களா யாராவது? ஏன் போடுறதில்ல? புரியுதில்ல? அப்போ அது அது புரிந்து கொள்ளுங்கள். யா எந்த கூட்டம் இந்த வேலையை செய்தது, எந்த எத்தனை சாமிகள் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியும். இந்த விஷயம் பெரும் பத்திரிகையாளர் மணிக்கு தெரியல,
துப்புரவு வேலை செய்கிற, அதாவது துப்புரவு நிபுணரான சவுக்கு சங்கருக்கும் தெரியல அப்படின்னா சிரிப்பாக இருக்கிறது. நீங்கள் தான் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசமா? இந்த ராஜீவ்காந்தி கேஸில் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசத்தை கொண்டு வந்து பூத்தி உங்களோட துப்புரவு திறனையெல்லாம் காட்ட வேண்டியதானே? இதெல்லாம் காட்ட மாட்டீங்க. இதில் மட்டும் ஹிந்து பத்திரிகை என்ன செய்தி வருதோ அது அப்படியே பேஷாக இருக்குன்னு காஃபி குடிச்சு, நரசூஸ் காஃபி குடிச்சுட்டு பேசிடுறது. அவங்க பேசுறதுக்கு நீங்கள் பேசுறதுக்கு என்னப்பா வித்தியாசம் ரெண்டு பேருக்கும்? அப்படியே ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. அப்போ புரிந்து கொள்ளுங்கள் யாருக்காக இவர்கள் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. சந்திரிகா குமாரதுங்காவோட எந்த ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கும் விடுதலை புலிகள் ஒப்பு கொள்ளலை அப்படின்னு மணி சொன்னார். இதை நீ எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது இது அதுவும் திரும்ப சொல்கிறது, மணி பேசுவது அத்தனையுமே தவறான விடயங்கள் தான். இந்த சந்திரிகா குமாரதுங்கா என்பவர் ஒரு விஷம். அந்த ஏன் அந்த விஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அமைதி பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறது, அமைதி காலம் இருக்கும்பொழுது ஒவ்வொரு முறையும் அந்த அமைதி பேச்சுவார்த்தை மீறும் நடவடிக்கையில் சந்திரிகா குமாரதுங்கா ஈடுபடுவார். இதுதான் நம்ம பார்த்தது. இதில் என்ன நம்ம முக்கியமாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு நிகழ்வு நடந்தது. இதே போல் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை காலம் இருந்தபொழுது இவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த இலங்கை இராணுவம் வந்து தங்களை எப்போ போல் அந்த ஆயுதங்களை எல்லாம் தயார் பண்ணி கொண்டு ஊருக்குள்ளே நுழையிறாங்க, தமிழில் பகுதிகளுக்குள்ளே நுழையிறாங்க. அதில் தாக்குதல் ஏற்படுகிறது. அந்த தாக்குதலில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்டினன்ட் கர்னல் அமுதன், அதாவது மல்லி என்று சொல்வார்கள் அவர், அவர் வந்து வீர மரணம் அடைகிறார். வீர மரணம் மட்டும் அடையலை, அவருடைய தலையை துண்டாக அறுத்து எடுத்து சென்று விட்டார்கள் இலங்கை இராணுவம். யோசிங்க, ஒரு இராணுவத்தில் ஒரு இராணுவ வீரர் இறக்கிறார் அப்படின்னா அந்த உடலை வந்து ஒப்படைக்கணும், உடலை கைப்பற்றலாம், அதுக்கப்புறம் அந்த உடலை வந்து ஒப்படைக்கணும். அந்த உடலை வந்து அசிங்கமாக அவமதிக்கும் விதமாக செய்யக்கூடாது. மல்லி அவர்களுடைய தலையை அறுத்து எடுத்து சென்றது இந்த கூட்டம், இந்த சிக்கல கூட்டம். இது என்ன, நீங்கள் அமைதி பேச்சுவார்த்தை இந்த சந்திரிகா குமார துங்கா மதிச்சாங்க, இந்த குமார துங்காவுக்கு இந்த மணியும் இந்த சவுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வருதுங்க? எரிச்சலாகுது நமக்கு, பேசணும்ல, ஏன் மணிக்கு தெரியாதா இதெல்லாம்? இப்போ தலையை வெட்டி எடுத்துகிட்டு போகும்போது இந்த அமைதி நீடிக்குமா? விடுதலை புலிகள் தரப்புலேருந்து அவருடைய உடலை ஒப்படைக்க சொல்லி கேட்குறாங்க. கேட்கும் பொழுது எங்களிடம் உடல் இல்லை, வேணுமென்ற சாம்பலை அனுப்பி விடுகிறோம் அப்படின்னு சொல்லி பதில் வருது. இதுதான் நடந்தது. ஸோ இதெல்லாம் இந்த சந்திரிகா குமாரதுங்காவுடைய ஆட்சி காலகட்டத்தில் இது மாதிரியான அமைதி ஒப்பந்தங்களெல்லாம் இவர்கள் மீறியவர்கள். இந்த அமைதி ஒப்பந்தங்களை இவங்க எல்லாம் மீறிட்டு அமைதி பேச்சுவார்த்தைக்கு விடுதலை புலிகள் வரல அப்படின்னு சொல்லி பேசுவது எவ்வளோ பெரிய ஒரு பொய்மைவாதம். இந்த பொய்மைவாதத்தை நீங்கள் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க, இது தவறான கருத்து. இதை நம்ம ஏற்கல. அமைதிக்கு விடுதலை புலிகள் ஒவ்வொரு முறையும் அணுகினார்கள், பொலிட்டிக்கல் சொல்யூஷனை நோக்கி நகர்ந்தார்கள். அதை பற்றிய பல புத்தகங்கள் அவர்கள் மூலமாக வெளியே வந்திருக்கிறது. அவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் புத்தகங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வெல் டாக்குமெண்டடாகத்தான் அதை எல்லாம் செய்திருக்கிறார். உலக அளவுக்கு அதையெல்லாம் அனுப்பியிருக்கிறார்கள். அவர்கள் கலந்து பேசாத விடயங்கள் இல்லை. இப்போ நான் கேட்குறேன், இன்றைக்கி ஜெனோசைடு தான் இலங்கை செய்திருக்கிறது என்பதை நாம் எல்லாம் அறிவோம். புடுங்கிருச்சா அவங்க உலகம், எரிச்சலாகுதுல்ல. போர்க்களத்தில் தடை செய்யப்பட்ட குண்டுகளை மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் போட்டாங்கிறது உனக்கு நல்லா தெரியும். முள்ளிவாய்க்காலில் மக்களை வர வைத்து விட்டு வர சொன்னது கவர்மெண்ட். போர் சேஃப் ஜோன், வார் சேஃப் ஜோன் சொல்லி வர வச்சது கவர்மெண்ட். செக் பண்ணி உள்ளே அனுப்புனது கவர்மெண்ட். இராணுவம் தான் அனுப்புது, இலங்கை இராணுவம் தான் அனுப்புது. உள்ளே போன மக்களை கொத்து குண்டுகளை போட்டு கொன்னியடா, இது என்ன ஜெனோசைடு தானே? ஜெனோசைடுன்னு சொல்லி தானே இன்றைக்கி ஐநா பண்ணுறோம், உலக நாடுகளுக்கெலாம் நாங்கள் வந்து முறையிட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு தீர்ப்பை வாங்கி கொடுத்துருவாங்களே, எல்லாம் சேர்ந்து வந்து பேசட்டுமே, மணியும் சவுக்கும் வந்து பேசட்டுமே உட்காந்து. வந்து நம்ம பாருங்கப்பா வந்து நம் நீங்கள் தேவையில்லாமல் சண்டை போட்டிங்க, பாருங்கள் ஜெனோசைடுக்கு நாங்கள் வந்து தீர்ப்பு வாங்கி நொட்டிட்டோம் பாருங்கன்னு சொல்லி காட்டுறாங்க. என்ன பண்ண முடிஞ்சது? இங்கே செய்தது அத்தனையுமே அறமற்ற ஒரு போர். இந்த அறமற்ற போரை செய்துவிட்டு இன்றைக்கி உலக மக்கள் மத்தியில் இவருடைய போர்க்குற்றம் எல்லாம் அம்பலப்பட்டு கிடக்குது. இப்போ வந்து விடுதலை புலிகள் வந்து அதை செஞ்சாங்க, இதை பண்ணாங்கன்னு சொல்லி பழைய ஹிந்து பத்திரிகை மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தா எரிச்சல் ஆகுதுல்ல. குமாரதுங்கா என்னென்ன பண்ணியிருக்குன்னு போய் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு வந்து இங்கே வந்து பேசுங்க. அதுவே அதுக்கு வெடி வச்சுக்கிட்டு விடுதலை புலிகள் என்னை கொள்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லிலாம் தேர்தலில் நின்றுச்சது. இது தேர்தல் நிற்கும்போது வெடி வச்சாங்களாம், வெடி வெடிச்சு தான் அதில் தப்பிச்சிருச்சான். இது உடனே ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டு ஒரு நாடகத்தை போட்டுட்டு வந்துட்டு ஏன்னா கொள்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு உடனே எலெக்ஷனை ஜெயிச்சுது அந்த பொம்பளை. இதுதான் இவங்களோட அரசியல், இலங்கையோட அரசியல் இதுதான்.
இதை புரிஞ்சிக்காமல் உட்காந்துக்கு புரிஞ்சிக்காமல் இல்லை, இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நல்லா தெரியும் மக்களை கொலைப்படணும். ஏன்னா விடுதலை புலிகளுக்கும் தமிழீழ விடுதலைக்கும் தமிழ் தேசியத்திற்கும் இன்றைக்கி ஆதரவு என்பது அதிகரித்து வருகிறது. அதை குட்டியாக கொலைப்படுறதுக்கு யாரோ இவங்களுக்கு ரெண்டு பேரும் ஹையர் பண்ணி இப்போ பேசுங்கப்பா, இப்போ எல்லோரும் கொலைப்பிடுங்க, இதுக்கு தான் பிளானு. அந்த பிளானுக்கு ரெட் பிக்ஸும் உடந்தையாக இருந்து செயல்பட்டுருக்கிறது தான் கேவலம். அடுத்ததாக ராஜபக்சேவால் வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்ட லக்ஷ்மி கதிர்காமம், அவரை விடுதலை புலிகள் கொலை செஞ்சதுனால தான் உலக நாடுகள் எல்லாமே அவங்களுக்கு எதிராக திரும்பினாங்க அப்படின்னு சொன்னார் மணி. இது எந்த அளவுக்கு மணி அவர்கள் சொன்ன பொய்கள்லேயே ஒரு காமெடியான ஒரு பொய் என்றால் இதுதான். ஏன்னா அவர் சொல்கிறாரு ராஜபக்சேவால் வெளியுறவுத்துறை அமைச்சராக பணியாற்றவர், ராஜபக்சே ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பாகவே லக்ஷ்மி கதிர்காமர் வந்து இறந்து விட்டார். 2005 இவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே இவர் அவுட்டு இறந்துட்டார். ஸோ இப்போ லக்ஷ்மி கதிர்காமர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தமிழர், அவர் ஒரு பிறப்பால் தமிழர், ஆனால் ஒரு துரோகி. பிறப்பால் ஒரு தமிழர், தன் மக்கள் படுற துயரம்லாம் நீ பார்த்துருக்கணும் தெரிஞ்சிருக்கணும், ஆனால் அது தெரியல. மாறாக நீ வந்து விடுதலை புலிகளுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டார். எப்படி எதற்கு பயன்படுத்தப்பட்டார்னா, நான் ஒரு தமிழன், நான் சொல்கிறேன் விடுதலை புலிகள் தீவிரவாதிகள், இலங்கை இராணுவம் இப்படி அவங்கள யூஸ் பண்ணுச்சு. இவர் போய் என்ன பண்ணுறாரு, ஊர் ஊராக போய் ஒப்பாரி வைக்கிறார். என்ன வைக்கிறார்னா, இலங்கையில் விடுதலை புலிகள் வந்து தீவிரவாதிகள், நான் ஒரு தமிழன். இது இந்த டெக்னிக்கை தான் இலங்கை பல பேரை வச்சு பயன்படுத்தும். இன்றைக்கி இந்த 800 ஒரு படத்தில் வந்து அந்த கிரிக்கெட் வீரர் இருக்கார்ல முத்தையா முரளிதரன் தமிழன். முத்தையா முரளிதரனை வச்சு என்ன பேச வச்சுது, என்ன படங்கள் எல்லாம் நடக்கலை, நான் ஒரு தமிழன், நான் சொல்கிறேன், புரியுதா? இந்த டாக்டிக்ஸை வந்து இலங்கையுடைய இந்த அதிகார வர்க்கம் எப்போவுமே பயன்படுத்தி கொண்டு வரும். அதே ஒரு அடிப்படையில் தான் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக வந்து இவரை போட்டுட்டு இவர் மூலிமா நீங்கள் போய் பேசுங்க, நீங்கள் போய் விடுதலை புலிகளை ஸ்மாஷ் பண்ணி பேசுங்க, தப்பாக பேசுங்க. அவரும் போய்ட்டு அவங்க தீவிரவாதி இயக்கம் குழந்தைங்களுக்குலாம் ஆயுதம் கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்கன்னு இல்லாத பொல்லாத கதைகளை போய் சொல்கிறது, சொல்லி பேரை கெடுக்கிறது, தான் ஒரு தமிழங்கிறதையும் சேர்த்து பதிவு பண்ணுறது. அப்போ என்னென்னா, விடுதலை புலிகளுக்கு தமிழர்களே சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குவது. விடுதலை புலிகள் வந்து ஒரு ஃப்ரீடம் மூவ்மெண்ட் கிடையாது, அது ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி உலக மக்களை நம்ப வைக்கணும். இதற்கு ஒவ்வொரு இடமாக போயிட்டு அவர் ஃபைல் சப்மிட் பண்ணுறது, அதை பண்ணுறது, இவங்க இத்தனை கொலை பண்ணியிருக்காங்க, அத்தனை பண்ணி இதெல்லாம் பேசுகிறாரு. இந்த டேமேஜ் இருக்குது. விடுதலை புலிகளுக்கு தெரியாதா, இப்போ இவரை கொன்னோம்னா நமக்கு இன்னும் கெட்ட பேர் வருங்கிறது தெரியாதா? ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, விடுதலை புலிகளால் என் உயிருக்கு ஆபத்து இருக்கிறதுன்னு லட்சுமி கதிர்காமர் போராடம்லாம் பதிவு பண்ணுறாரு. விடுதலை புலிகளால் என் உயிருக்கு ஆபத்து இருக்குது, விடுதலை புலிகளால் என் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு இவரை வந்து நம்ம கொன்னோம்னா இது நமக்கு ஒரு கெட்ட பேரையும் அவப்பேரையும் ஏற்படுத்தும், இது விடுதலை புலிகளுக்கு தெரியாதா? இதெல்லாம் தெரியும். ஏன்னா அவங்க வந்து உலக அளவில் நாங்கள் வந்து ஒரு விடுதலை போராட்ட இயக்கம், இந்த எங்களுடைய நாட்டுக்கான விடுதலை, மக்கள்கிட்ட நீங்கள் வந்து ரெஃபரண்டம் வைங்க, இங்கே பாருங்க ரெஃபரண்டம் வைங்கலாம் கேட்டுட்ருக்காங்க, வாக்கெடுப்பு வைங்க அப்படின்லாம் கேட்டுட்ருக்குறாங்க. ஸோ இந்த நேரங்களில் வந்து இப்படி ஒரு படுகொலை செய்தால் அது நமக்கு கெட்ட பேரை அவப்பேரை உருவாக்குங்கிறது விடுதலை புலிகளுக்கு தெரியாமல் இல்லை. அந்தளவுக்கு அவர்கள் ஒன்றும் முட்டாளர்களும் இல்லை. முட்டாளர்களாக இருந்தால் இந்த மாதிரியான ஒரு பெரிய கட்டமைப்பை கட்டமைத்திருக்க முடியாது, அதை இத்தனை ஆண்டு காலம் ஒரு நடைமுறையில் வச்சிருக்க முடியாது, அது உலக நாடுகள் 24 நாடுகளை கொண்டு வந்து அழிக்கும் அளவிற்கு அவர்கள் வலுப்பெற்றும் இருக்க முடியாது. இதுதானே உண்மை? நீங்கள் இது ஜெயிச்சதெல்லாம் வந்து துரோகத்தால் ஜெயிச்சிங்க, அறமற்ற போர் முறைகளால் ஜெயிச்சிங்க. நீங்கள் அறத்தோடு ஒரு போரை நீங்கள் முன்னெடுத்திருந்தீர்கள் என்றால் விடுதலை புலிகள் இன்றளவும் நீங்கள் ஜெயித்திருக்க மாட்டீர்கள். நீங்கள் என்ன பண்ணீங்க, மக்களை கொன்றீர்கள், விடுதலை புலிகள் அல்ல, தமிழர்களை கொன்று ஒழித்தீர்கள். தமிழர்களோடு சேர்ந்து விடுதலை புலிகளும் இறந்தார்கள், இதுதான் உண்மை. நீ எங்கப்பா நீ வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு உள்ளே வந்து சண்டை போட்ட, நீ வானத்திலிருந்து குண்டை போட்ட, நீ எங்கே வந்து சண்டை போட்ட, இது இப்போ இதுதான் போறா? ஒரு வீரம் செறிந்த போர்னா நீ உள்ளே வந்து தாக்குதல் நடத்தி உள்ளே வரணும், நீ அதை செய்யலை. மாறாக நீ செய்த அத்தனை போரும் குண்டுமலை பொழுது விட்டு மக்களை எல்லாம் சேர்த்து கொண்டுட்டு கடைசியில் வந்து இன்றைக்கி ஒரு பெரும் இனப்படுகளை செய்து அந்த இனப்படுகளையே மறைக்கும் அளவிற்கு வேலையை செய்து கொண்டு எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த சில துரோகிகளை எல்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சு காசு கொடுத்து பேச வச்சுக்கிட்டு இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ லக்ஷ்மி கதிராமருடைய அந்த மரணம் என்பது, அவர் ஒரு ஸ்னைப்பரால் கொழும்பில் வந்து சாகிறார், அவர் வீட்டில் இருக்கும்போது சுட்டுக் கொல்லப்படுறார். 2 துவக்கு, கழுத்தில் ஒரு குண்டு, தலையில் ஒரு குண்டு, ஹாஸ்பிட்டல் போய் தான் இறக்குறாரு. இன்னும் அதை கொஞ்சம் ஆய்வு பண்ணணும், உண்மையாகவே ஸ்னைப்பர் ஷாட்டில் தான் இறந்தாரா, இவங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கொண்டாங்களாங்கிறத நம்ம இன்னும் ஆய்வு பண்ணல. இது ஆய்வு பண்ணணும் அதெல்லாம், ஏன்னா இது எதுவுமே நம்ம நம்பக்க முடியாது. ஏன்னா கழுத்தில் குண்டு, தலையில் குண்டு, உயிர் எப்படி போராடிக்கிட்டு இருந்தாரு எனக்கு புரியல. ஹாஸ்பிட்டலில் போய் ஏன் அட்மிட் பண்ணாங்கன்னு தெரில, உயிர் போராடிக்கிட்டு இருந்தானா? இது இப்படி தான் செய்து வருது என்னன்னு தெரில நமக்கு. அப்போ அதனால் ஸ்னைப்பர் அட்டாக் அப்படிங்கிறாங்க. அந்த ஸ்னைப்பர் வந்து விடுதலை புலிகள் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு 2-3 பேர்லாம் அரெஸ்ட்டும் கூட பண்ணாங்க. அது யாருன்னா கார்டனர், ஒரு தோட்டத்துக்காரன்,
ஒரு தோட்டக்காரனை பிடிச்சி இவன் தான் வந்து ஒரு விடுதலை புலியை கொண்டு வந்து தூப்பிடுறதுக்கு இடம் கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணாங்க. இதுதான் நடந்தது. ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சோடிக்கப்பட்ட பொய். ஏன் அப்படின்னா இதையும் விடுதலை புலிகள் மறுத்தார். இதை நாங்கள் செய்யலை, இந்த அசாசினேஷன் வாஸ் நாட் டன் பை அஸ். வெளிப்படையான அறிக்கை இருக்குது, வேணால் தேவையான போய் செக் பண்ணிக்கோங்க. லட்சுமி கதிர்காமரை கொன்றால், ஏன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா லட்சுமி கதிர்காமரத்தினால இருக்கு ஏற்பட்ட டேமேஜஸ் எங்கள் இயக்கத்துக்கு பேருக்கான ஏற்பட்ட டேமேஜஸ் அது ஆல்ரெடி டன், முன்னாடி நடந்துருச்சு. இப்போ அவரை கொள்றதுனால அது எங்களுக்கு எந்த வித பயனையும் ஏற்படுத்த போல. அவர் முன்னாடி அவர் போகிறது முன்னாடி தடுத்து கொண்டிருந்தா அது வேறு. பாருங்கள் இப்படிலாம் சொல்ல போனாரா அவர் கொண்டுட்டாங்க விஷயம் கசி விடாமல் தடுத்துட்டாங்கன்னு. அவர் போய் தான் போய் சொல்லிட்டார் எல்லாம், போய் எல்லாம் நமக்கு எல்லாம் எதிராக இல்லை எங்கெங்கெல்லாம் பேசணும் அத்தனை இடத்துல பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் கொண்டுனு என்ன பிரயோஜனம் இதுதான் கேட்குறாங்க. அதான் போய் பேசி முடிச்சுட்டு வந்துட்டார். வந்தவர் எதுக்கு நாங்கள் கொள்ளணும், இது பாயிண்ட்லெஸ். அந்த அசோசியேஷன் நாங்கள் பண்ணலை அப்படிங்கிறது விடுதலை புலிகள் மிக தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள். ஸோ அதனால தான் வந்து அப்போ இதில் என்ன கவனம்னா ராஜபக்சேவால் அனுப்பப்பட்டாருன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அங்கேயே தெரியுது மணியோடைய இன்டலெக்சுவல் மைண்ட் எவ்வளோ வேலை செய்யுதுன்னு. சும்மா எங்கெங்கேயோ இப்போ படித்த நியூஸ் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கிளப் பண்ணி குழப்பி விட்டு என்ன ராஜபக்சே பெரிய இன்டலெக்சுவல் இதுன்னு காட்டணும். உடனே ராஜபக்சே அனுப்புனாராம். ராஜபக்சே இந்த ஆள் செத்ததுக்கு அப்புறம் தான் ராஜபக்சே பவருக்கு வராரு. அவர் பவருக்கு வந்து அடுத்த வருஷம் தான் அனுப்பியிருக்க முடியும். இது இது தப்பான ஒரு கருத்து அப்படியே வாய்க்கு வாய்க்கு வந்து இது இதுக்கெலாம் மன்னிப்பு கேட்க போகிறாங்களே இவங்களாம். இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே தேவைன்னா போய் வெரிஃபை பண்ணுங்கள். தயவு செஞ்சு கூகுளில் தட்டி யார் யார் எப்போ இறந்தாங்க, லட்சுமி கதிர்காமர் எப்போ இறந்தார், ராஜபக்சே எப்போ பொறுப்புக்கு வந்தார் போய் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு ராஜபக்சேயால் அனுப்பப்பட்டாருன்னு சொல்கிறாரு இவர் என்ன யான் இப்படி கேளுங்க. வாயை திறந்தால் பொய். ஆனால் வந்து எல்லாம் ஒரு மூத்த பத்திரிக்கை அப்படியே முகத்தை அப்படி வச்சுக்கிறது இப்படிலாம் பேசுனா அறிவாளி நாங்கள் நம்பிடணுமா? முதல்ல அறிவுங்கிறது யாருக்கு பயன்படுதுங்கிறது அடிப்படையில் தான். கெட்டவனுக்கு பயன்படுற அறிவு வந்து குப்பைக்கு சமமானது. ஒரு நல்ல நோக்கத்திற்கு பயன்படக்கூடிய அறிவு என்பது கடவுளுக்கு சமமானது. நீ கடவுளா இல்லை குப்பையாங்கிறத வந்து நீ யாருக்காக வேலை செய்கிறியோ அதன் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படும். நீ மக்களுக்காக நின்னீங்கன்னா நீங்கள் கடவுள். எவனோ ஒருத்தன் சொல்கிறாங்கிறதுக்காக வந்து ஒரு மக்கள் போராட்டத்தை கொச்சைப்படுத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் குப்பை. இவ்வளோதான் விஷயம். இலங்கை ஆங்கிலேயர் ஆட்சியில் இந்தியாவோட இருந்தது அப்படின்னு சொன்னார்ல, இது எந்த அளவுக்கு உண்மை? மணி அவர்களுடைய கண்டுபிடிப்புகள், சவுக்கு அவர்களுடைய இன்டலெக்சுவல்ஸ், ரெண்டு இன்டலெக்சுவலும் மாறி மாறி பேசிக்கும் பொழுது நமக்கு சிரிப்பாக வருது. என்றைக்காக ஒரு நாள் இந்தியாவுடைய மேப்பில் ஸ்ரீலங்காவை வந்து நம்ம நம்ம நாடு இந்தியாவோடு இருந்ததுன்னு ஏதாவது ஒரு நாள் நீங்கள் படிச்சிருக்கீங்களா? ஏதாவது ஒரு சிலபஸில் படிச்சிருக்கீங்களா? அதாவது ஒன்று சொல்கிறேன், உடனே அவர் இந்த டவுட் வந்து சவுக்குக்கே வந்துருச்சு. என்ன ஒரு புதுசாக அவர் உருட்டுறாரு அதை நீங்கள் அந்த கான்வர்சேஷனை பார்க்கணும். எனக்கு சிரிச்சிட்டேன் நான். என்னையா அவர் சவுக்கு வந்து டவுட் வந்துருச்சு அவருக்கு, என்ன ஒரு இன்னும் ஸ்ரீலங்காவை தனி நாடாச்சு ஆரம்பத்துலேருந்து. இவர் என்ன சொல்கிறாருன்னு, பிரிட்டிஷ் இந்தியா அப்போ சவுக்கு அப்படிங்கிறாரு சங்கர் அப்படிங்கிறோன்னு ஒன்று. ஆமாம்னு இவரும் சேர்ந்து ஒத்து ஊதுறாரு. அதாவது பிரிட்டிஷ் இந்தியா காலகட்டத்திலேயே வெள்ளக்காரன் வந்து இங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண காலகட்டத்திலே இரண்டு காலனியாக தான் வச்சுருந்தான். இந்தியன் காலனி என்பது தனி, ஸ்ரீலங்கன் காலனி என்பது தனி. காலனியிலேயே தனி, ரெண்டும் வெவ்வேறு. புரியுதா? இதற்கு இருந்த அட்மினிஸ்ட்ரேஷன் தனி, அதற்கு இருந்த அட்மினிஸ்ட்ரேஷன் தனி. இந்த காலகட்டத்திலையும் வெள்ளக்காரன் இந்தியாவையும் இலங்கையும் எந்த காலத்திலையும் ஒன்றா வச்சு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணவே கிடையாது. பச்சை பொய்ய வாய் கூசாமல் சொல்லிட்டு போகிறார் மணி. உங்களுக்கு டவுட்னா நீங்கள் போய் தேடி பாருங்கள். ரெண்டும் வெவ்வேறு. இதுக்கும் அதுக்கும் எந்த தொடர்பும் எந்த காலத்துலையும் இருந்தது கிடையாது. ஆரம்பத்திலிருந்தே இலங்கை என்பது ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸர்கள் வந்து அவங்க அதை கைப்பற்றுறாங்க, அவங்க ஆட்சி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்குள்ளே வரும்பொழுதும் கூட, பிரிட்டிஷ் காலனியாக இருந்த போதும் கூட அது தனியான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டாகத்தான் இருந்ததே ஒழிய இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே எந்த இடத்துலையும் அது வரலை. புரியுதுங்களா? ஸோ இது பச்சை பொய். இந்த ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் கூட தெரியாமத்தான் தங்களை இன்டலெக்சுவல் என்று சொல்லிக்கொண்டு இவர்களெல்லாம் சமூகத்தில் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். தமிழர்கள் மீது ஒரு பெரும் காழ்ப்புணர்ச்சியை மனதில் வைத்துக்கொண்டு வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டு போயிடலாம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நபர்கள் இரண்டு பேரும் மாறி மாறி பொய் சொல்லிக் கொள்கிறார்கள். அதை நம்பிக்கிட்டு கீழே சில தமிழ் காழ்ப்புணர்ச்சியாளர்கள் இறங்கி வந்து அப்பா எவ்வளோ உண்மைகளை வந்து கக்கி தள்ளுறாங்க. உண்மையில கல்லை வன்மத்தை கக்கி தள்ளியிருக்காங்க ரெண்டு பேரும். அது உண்மை கிடையாது, வன்மம். அடுத்ததாக அமீர் சீமான் போன்றவங்க வந்து 2009 உளறிட்டு இருந்திருக்காங்க, அப்புறம் கூத்தடிச்சுட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னார் மணி. இந்த இந்த வார்த்தைகள் வந்து மணி அவர்களால் அந்த அந்த ஆவணத்தில் இரண்டு பேர் பேசிக்கொள்ளும் பொழுது பயன்படுத்தக்கூடிய விஷயம். கூத்தடித்து கொண்டிருந்தார்கள், உளறி கொண்டிருந்தார்கள் அப்படின்லாம் பேசுகிறார். மக்களுடைய கண்ணீர்,
தமிழ் இன உணர்வாளர்களுடைய கண்ணீர் கதறல் என்பது இவர்களுக்கெல்லாம் கூத்தடிப்பது போலவும் உளறல் போலவும் கேட்கிறது என்றால் இவர்களெல்லாம் யார்? இந்த தமிழ் மண்ணில் இருந்து கொண்டு தமிழர்களுடைய மண்ணில் நம்மளுடைய சுவாசத்தையும் சேர்ந்து சுவாசித்து கொண்டு இவ்வளவு கேவலமாக இவர்களால் நடந்து கொள்ள முடியும்னா இதுதான். 2009 தமிழ் உணர்வு கொண்ட அத்தனை பேரும் எந்த அளவுக்கு துயரத்தில் இருந்தாங்கங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான துயரத்தில் இருந்தார்கள். எந்த அளவுக்கு துயரம் என்றால் தங்களை தாங்களே மாய்த்து கொண்டு அதற்காக போராடி கொண்டிருந்தார்கள். இந்த இனப்படுகொலை தடுப்பதற்காக தங்களை தாங்களே எரியூட்டி கொண்டிருந்தார்கள். நடந்துச்சா? அப்போ இத்தனை பேர் இன உணர்வோடு இந்த போராட்டத்தை முன்னெடுத்து திரைத்துறையும் கூட வந்து நம்ம எதாவது பண்ணணும் அப்படிங்கிறனால தான் அது பெரும் கூட்டமாக அவர்களெல்லாம் கூடி அந்த போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி, இந்த போர் நிறுத்தம், போரை நிப்பாட்டணும். இப்போ போரை நிப்பாட்டணும்னு சொல்லி நம்மளுடைய முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது சவுக்கு சங்கருக்கும் மணி அவர்களுக்கும் அது ஒப்பாரியாகவும் அது கூத்தடிக்கும் செயலாகவும் இருந்தது என்றால் நீ தாராளமாக இலங்கைக்கே போயிடலாம். சிங்களவர்களோடையே போய் வாழ்ந்து கொள்ளுங்கள். சிங்களவர்களோடையே போய் வாழ்ந்துக்கிட்டோம். மணி அவர்களே அவர் தூக்கி கொண்டாடுவாங்களோ என்னமோ போய் தேவைன்னா வாழ்ந்துக்கிட்டோம். தமிழர்களோடு வாழ அருகதையற்றவர்கள் இவர்கள்லாம். கொஞ்சம் கூட அந்த ஒரு தமிழ் இனத்தின் மீது தமிழ் மக்கள், நீ தமிழையும் கூட நீ பார்க்காத, மனுஷனாக பாரு, நீ ஏன் தமிழன்னு பார்க்குற, நீ பார்க்காத, கை இருக்கல, கண் இருக்கல, வாய் இருக்கல, மூக்கு இருக்கல, உணர்வு இருக்கல, மனுஷன் இல்லை, ரத்தம் இருக்கல, அவனுக்கு மனுஷன் தானே, மனுஷன்னு பார்த்தா கூட இப்படி பேசுவானா? மனிதர்கள் என்று இவர்கள் பார்த்துருந்தாலும் கூட இப்படிலாம் வார்த்தைகள் இவர்கள் வாயிலிருந்து வருமா? அப்படி என்னப்பா இந்த தமிழின அவங்களுக்குலாம் வந்து தீங்கு செஞ்சது சொல்லுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க. எங்களோட முன்னோர்கள் எங்களுடைய வரலாற்றில் இந்த பாருங்க, இந்த தமிழ் மன்னர்கள்லாம் வந்து எங்களுடைய நிலங்களை ஆந்திரா பக்கம் வரும்போது எங்களுடைய முன்னோர்களை எல்லாம் அடிச்சாங்கன்னு சொல்லி தயவு செஞ்சு சொல்லுங்க. அப்படியேதான் நாங்கள் பண்ணியிருக்கோமா? எப்படி இவ்வளோ வன்மத்தோடு உங்களால் கக்க முடிகிறது? வன்மத்தை அவ்வளவும் பொய், நீ உண்மையை சொல்லி வன்மத்தை கக்கினா கூட பரவாயில்ல, பச்சை பச்சை பொய்யா பேசிக்கிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் உட்காந்து முழுசாக பொய்யா பேசி ஒரு ஒரு டிஸ்கஷன் கொஞ்சம் கூட ரெஃபரன்ஸ் எடுத்து பார்க்க மாட்டானுங்களா? இதுதான் மிஸ்இன்ஃபர்மேஷன், தவறான கருத்துக்கள் எந்த அளவுக்கு நம்மளுடைய போராட்டத்தையும் நம்மளுடைய விடுதலை போராட்டத்தையும் முடக்கி போடுகிறதுன்னு பார்க்கணும். இதைத்தான் சிங்களவன் பண்ணா, சிங்களவனும் வரலாறுல இதுதானே பண்ணா. தமிழர்களுக்கும் இந்த மண்ணுக்கும் எந்தவித சொந்தமும் கிடையாது, அவர்களெல்லாம் அங்கேருந்து இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் அவன் பொய்ய சொல்லி உலகத்தை நம்ப வச்சான். அதே மாதிரி ஒரு கிறுக்குத்தனமான பேச்சை தான் இந்த இருவரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவும் கேவலமான விஷயங்கள் தான் இவ்வளோ. இந்த விஷயம்லாம் சொல்லிட்டு இருக்கேன், இதெல்லாம் தப்பு தப்பு தப்புன்னு சொல்கிறேன், போய் ரெஃபர் பண்ணி பாருங்கள். தயவு செஞ்சு நான் பேசின சப்போஸ் நான் தவறான கருத்துக்களை சொல்லி இங்கே திட்டிட்டு போங்க. அவர்கள் தவறான கருத்துனா போய் திட்டு, எப்படியா நீ வந்து தவறான கருத்தை சொல்லலாம் போய் கேளு. ஏன்னா இப்படித்தான் ஒரு மக்களுடைய உன்னத போராட்டத்தை கொச்சைப்படுத்தி நாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நான் கேட்குறேன், விடுதலை புலிகள் அறம் தவறி போராட்டங்களில் எந்தெந்த போர்களில் ஈடுபட்டார்கள் அதை வெளிப்படையாக வந்து பேசுங்கள். அதற்கு பதில் கொடுக்க தயாராக இருக்கிறோம் தமிழர் தரப்பில். அதை விட்டுட்டு இந்த மாதிரி அவதூறு பரப்பிக்கிட்டு இந்த வன்மத்தில் வந்து அமீராக இருக்கட்டும், சீமானாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், தமிழ் உணர்வு கொண்ட ஒவ்வொருத்தரும் 2009 அழுது கொண்டும் வேதனையில் கதறிக்கொண்டும் தான் இருந்தார்கள். அந்த கதறல் என்பது உனக்கு கூத்தாட்டமாக கூத்தடிப்பதாக தெரிந்ததென்றால் இவர்களை போன்ற ஒரு கேவலமான உயிர்னே சொல்ல முடியாது, உயிரற்ற பொருட்களுக்கு ஒப்பானவர்கள் இவர்கள் எல்லாம். அதுக்கப்புறம் வந்து யாழ்கோட்டை முற்றுகை, அதில் வந்து 40,000 சிங்கள வீரர்களை வெட்டி கொள்ள விடுதலை புலிகள் தயாராக இருந்ததாகவும் வாஜ்பாய் தலைமையிலான இந்தியா வந்து உங்களை குண்டு போட்டுருவோம் அப்படின்னு மிரட்டினதுனால தான் பின்வாங்கினாங்க அப்படின்னு சொன்னார். இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள், வெட்டி 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 சைக்கோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். வெட்டி வெட்டி கொள்றதுக்கு முயற்சி பண்ணாங்களா? துப்பாக்கி இருக்குது, எதுக்கு போய் வெட்டி வெட்டி கொள்ள போகிறோம்? ரெண்டாவது அந்த கருத்து இருக்கு பார்த்தீங்களா, யாழ்கோட்டை முற்றுகை. யாழ்கோட்டை முற்றுகையில் 40,000 பேர்லாம் இல்லை, அந்த யாழ்கோட்டை முற்றுகைங்கிறது வேறு இன்சிடெண்ட்டு. இவர் சொல்கிறது புலனர் வேலை நடந்த சுற்றி வளைப்பு, அது ஒரு பெரிய ஏரியா, அதை ஃபுல்லாக சுற்றி வளைச்சாங்க. அதில் தான் 40,000 சிங்கள வீரர்கள் வந்து மாட்டிக்கொண்டார்கள். அதில் தான் இந்தியா வந்து இன்டர்ஃபியர் ஆகி பிரச்சனை பண்ணுது. இந்த யாழ்கோட்டை முற்றுகைங்கிறது ரெண்டையும் தனித்தனியாக பார்ப்போம். யாழ்கோட்டை முற்றுகை என்பதுன்னா யாழ்கோட்டைன்னு ஒரு இடம் இருக்குது, இது ரெண்டு வெவ்வேறு இடம், இவர் ரெண்டு ஒரே இடம்னு தெரிஞ்சு வச்சுருக்காரு.
அது அது வந்து இந்த கஞ்சா அடிக்கும்போது இந்த இந்த ஆல்கஹால்லாம் குடிக்கும்போது என்ன ஆகும்னா அந்த ரெண்டு உருவம் அப்படி ஒன்றாகும் பார்த்தீங்களா. அது மாதிரி இவர் படிக்கும்போது ஏதாவது கஞ்சா அடிச்சிட்டோ இல்லை வந்து ஆல்கஹால் குடிச்சிட்டோ படித்தாரேன்னு தெரியல. இந்த புலனறவையும் யாழ்கோட்டையும் அப்படி இருக்க அப்படியே ஒன்றாயிடுச்சு மேப்பில். ரெண்டு வெவ்வேறு இடம். அவரோட வீடியோவை போய் தயவு செஞ்சு பாருங்கள் எவ்வளோ காமெடியாக பேசிட்டு. ரெண்டு வெவ்வேறு இடம், ரெண்டு வெவ்வேறு நிகழ்வுகள். யாழ்கோட்டை முற்றுகையில் ஒரு 1000-2000 பேருக்கு உட்பட்ட சிங்கள இராணுவ வீரர்கள் சுற்றி வளைக்கப்பட்டார்கள். கோட்டை அதை சுற்றி வளைச்சிட்டாங்க. அவங்களுக்கு உணவு சப்ளை எல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ பசி பட்டினியும் அவங்களுக்கு வருது. அப்போ அவங்க சொல்கிறாங்க அவங்க தரப்புலேருந்து வந்து இந்த மாதிரி எங்களுக்கு வந்து உணவு இல்லை, சப்ளை இல்லை, ஃபுட் சப்ளை இல்லை, நாங்கள் வந்து இப்போ பட்டினியில் இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர்களுக்கு அவர்களை வந்து அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் விடுதலை புலிகள் வந்து செய்து அதுக்கான நெகோசியேஷன்ஸ்லாம் நடக்குது. அவர்களை வந்து சுற்றி வளைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் அந்த நெகோசியேஷன்லாம் நடந்தது. இதற்கான ஆதாரங்கள்லாம் வந்து கிட்டு அவர்களும் அந்த சிங்கள தளபதியும் அவங்க இந்த பேச்சுவார்த்தையில் இருக்கிறது. அப்புறம் ரெண்டு பேரும் நின்று பக்கத்தில் நின்று இருக்கிற புகைப்படம்லாம் இணையதளத்தில் கூட இருக்கும் சரிங்களா. அதாவது சுற்றி வளைச்சாச்சு. இந்த 1000 பேரை வெட்டி 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 கொல்லணும்னு நினச்சிருந்தா போய் வெட்டியில் சுட்டு கொண்டிருக்கலாம், எல்லோரும் கொண்டு ஒழிச்சிருக்கலாம். புரியுதா? மணி அவர்கள் போன்ற சைக்கோத்தனமான சிந்தனையாளர்கள் விடுதலை புலிகள் அல்ல. விடுதலை புலிகள் வந்து ஒரு மேம்பட்ட மக்கள். அவர்கள் தங்கள் இனத்திற்காக தன் மண்ணுக்காக போராடக்கூடிய போராளிகள். புரியுதா? மணி போன்று அற்ப காசுக்காக யார் சொல்கிற கதையோ வந்து இங்கே ஒப்பித்து பாந்தி எடுக்கக்கூடியவர்கள் அல்ல அவர்கள். அவர்கள் போராளிகள். அந்த போராளிகள் வந்து என்ன பண்ணுறாங்க, பசி பட்டினியில் எதிரியும் கூட சாகக்கூடாது. புரியுதா? மனிதாபிமானம்னா என்ன அப்படிங்கிறத மணி அவர்கள் இதை பார்த்து கற்றுக்கணும். ஸோ இதுதான் யாழ் முற்றுகை. யாழ் முற்றுகை இது, இந்த கோட்டை முற்றுகை இது வேற. இந்த இன்சிடென்ட் வேற. புலனறுவங்கிறது வந்து அது ஒரு அந்த பெரும்பகுதி. அந்த பெரும்பகுதியை விடுதலை புலிகள் எல்லா ரூட்ஸையும் சுற்றி வளைத்து விட்டார்கள். ஸோ இப்போ எல்லா ரூட்ஸையும் சுற்றி வளைச்சிட்டாங்க அப்படின்னா இலங்கை இராணுவத்தால் வெளியில் வர முடியாது. அதில் ஒரு 40,000 உட்பட்ட இராணுவ வீரர்கள் அந்த எல்லைக்குள்ளே இருக்கிறாங்க. இப்போ 40,000 பேர் ஒரே இடத்துல இருப்பாங்க அப்படி இல்லை, ஸ்ப்ரெட்டடாக இருக்குது கேம்ப்ஸு. அந்த கேம்ப்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய வெளியே வரக்கூடிய எல்லா வழிகளிலும் விடுதலை புலிகள் வந்து செக் வச்சு சுற்றி வளைச்சிட்டாங்க. ஸோ சப்ளை எதுவும் உள்ளே வராது. புரியுதா? இப்போ இராணுவம் எப்படி சண்டை போடுவோம், உள்ளே இருக்க சப்ளை வச்சு தான் சண்டை போட முடியும். ஆனால் விடுதலை புலிகளுக்கு சப்ளை வெளியே வந்துகிட்டே இருக்கும்ல. ஸோ இவர்களால் நினைத்தால் அந்த 40,000 வீரர்களையும் கொன்று ஒழிக்க முடியும். இதுதான் உண்மை. ஸோ இந்த இடத்துல அவர்கள் அதை செய்ததே என்னென்ன அப்படின்னா அமைதி பேச்சுவார்த்தைக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு அதை இந்த லாக் பண்ணிவிட்டு ஒரு ஸோ இந்த 40,000 பேர் சிங்கள இராணுவ வீரர்களை இந்த மாதிரி லாக் பண்ணி இது உலக செய்தி ஆகிறது. உலக செய்தி ஆகும் பொழுது ஒரு கழுகுக்கு மூக்குவே இருக்குது. அது இந்தியாங்கிற ஒரு கழுகு. அந்த கழுகு என்ன பண்ணுதுன்னா சும்மா இல்லாமல் வாஜ்பாய் அரசு அது எப்படி இலங்கையை நாங்கள் காப்பாற்ற வரோம் அப்படின்னு அங்கேருந்து குட்டிகள் நடித்து வந்து இலங்கையை நாங்கள் காப்பாற்றணும் ஒன்று குண்டு போட்டுரும் அப்படிலாம் அதெல்லாம் கிடையாது, மிரட்டெல்லாம் கிடையாது. அவ வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு இது வேண்டாம், நீங்கள் வந்து அப்புறம் 40,000 பேர் வந்து அது வேண்டாம், அது இந்தியா விரும்பாது, அது ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அதை விடணும் அப்படிங்கிறது தான் முன்வைக்கப்பட்டது. இவர் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இன்னும் நாங்கள் வந்து குண்டுகளை போட்டுருவோம், குண்டுகள் எப்படி போடுவேன், மக்கள் வாழ்கிற பகுதியை போடுவியா, என்ன புத்தி இது, குண்டுகளை எப்படி போடுவேன், சுற்றி வளைச்சிருக்கிறாங்க, நீ வந்து ஏர் ஸ்ட்ரைக்கு அடிக்கிறேன்னு, அதெல்லாம் மக்கள் வாழக்கூடிய பகுதிகள் எல்லாமே இருக்குது சுற்றி சுற்றி, எங்கள் மக்கள் வாழக்கூடிய பகுதியில் போடுவேன் இப்படிலாம் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் பேசுமா? இந்த நடுப்பக்கத்தில் கதை எழுதுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து இந்த இது இதில் கூட அந்த வைகோ அவர்கள்லாம் வந்துட்டு இந்த பேச்சுவார்த்தையிலலாம் ஈடுபட்டார். அதுதான் நடந்தது. அப்புறம் வந்துட்டு அவர் புலிகள் வந்து அந்த இதை வந்து சில ஒப்பந்தங்கள் அடிப்படையில் பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு அவங்கள ரிலீஸ் பண்ணுறாங்க. இதான் நடந்தது. ஸோ இது ரெண்டு வெவ்வேறு இன்சிடென்ட்டு. இந்த ரெண்டு இன்சிடென்ட் வெவ்வேறு இன்சிடென்ட்டுங்கிறதே தெரியாத அளவுக்கு இந்த பத்திரிகையாளர்கள் பெரும் புள்ளிகள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வந்து சொல்கிறாங்க புலிகளுடைய மாபெருந்தவர், நீங்கள் இந்த வீடியோவில் பண்ண மாபெருந்தவரை நாங்கள் பேசுகிறோம்ப்பா, நீங்கள் என்னப்பா புலிகளுடைய மாபெருந்தவர்களை பேசிக்கிட்டு இருக்கீங்க, எப்படி ரெண்டு இடங்கிறது கூட தெரியாமல் இவர்கள் வந்து வரலாற்றை புரிந்து வச்சிருக்கிறார்கள். இந்த வரலாற்றை அடுத்தவர்கள் கற்றுத்தருகிறார்கள். ஆசான்கள் இவர் ரெண்டு பேரும். எரிச்சலாவது நமக்கு இவங்க பேசுறதுலாம் பார்த்தா விடுங்க. இதை தொடர்ந்து சவுக்கு சங்கர் வந்து சமீபத்தில் ஐபிசியில் கொடுத்த பேட்டியில் வந்து உணவு கொடுத்த கையை வந்து கடித்தவர்கள் ஈழத்தமிழர்கள் அப்படின்னு சொன்னார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவர் சவுக்குக்கு பத்தலை. இந்த அந்த சவுக்கு வலைதளங்களில் இந்த ரெட்பிக்ஸ் ஒரு இடத்துல உட்காந்து பேசுனது பத்தலை. ஐபிசி தமிழில் போயிட்டு கொஞ்சம் வாந்தி எடுத்துகிட்டு வரணும், அதனால் அங்கே போய் கொஞ்சம் வாந்தி எடுத்துருக்காரு. அந்த வாந்தி நான் பார்த்தேன். அந்த வாந்திலையும் எல்லாமே தப்பு தப்பாக தான் பேசியிருக்காரு. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசியிருக்காரு. அது எந்த அளவுக்கு மனசாட்சி இல்லாமல்னா ஈழத்தமிழர்களை நாயோடு ஒப்பிட்டு பேசுகிறார். ஈழத்தமிழர்களை நாயோடு ஒப்பிட்டு பேசுகிற அளவுக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பெரிய மேதை ஆயிட்டார். வந்து உணவிட்ட கையை கடித்து விட்டார்களாம். உணவிட்ட கையை யார் கடிப்பாங்க, எந்த உயிரினும் கடிக்கும்,
என்ன உணவு விட்ட கையை கடித்து என்ன மாதிரியான சொல்லாடல்கள் இதெல்லாம். நீ என்ன உணவு விட்ட, என்ன உணவு விட்டன்னா என்ன? நான் அப்புறம் சொல்கிறாரு சவுக்கு, அது வேற நாடுங்க, ஒரே மொழி பேசினாலும் ஒரே இதுன்னு சொன்னாலும் அது வேற நாடுங்க தம்பி, அது வேற நாடு தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. வேற நாட்டில் என்ன போன தான் நான் கேட்குறேன், வேற நாடு இல்லை என்னத்துக்கு அமைதிப்பட போச்சு சொல்லுங்க சவுக்கு. வேற நாடு இருக்கலாம்ல, எதுக்கு போனீங்க இதை கேட்கணும்ல? இது ஒரு ஒரு வேற நாடு தானப்பா, வேற நாட்டு பிரச்சனை இல்லை, இப்போ கூட வேற நாடு தான், எதுக்கு நீ நிதி உதவி பண்ணுறீங்க? வேற நாடு தான், அது எப்படி வேற நாடாக இருக்க முடியும்? இங்கே வாழக்கூடிய மக்களும் அங்கே வாழக்கூடிய மக்களும் ஒரே இனத்தவர் என்ற பட்சத்தில் இது ஒரு தேசிய இன பிரச்சனை. ஒரு தேசிய இன பிரச்சனைனா என்னான்னு கூட தெரியாமல் உட்காந்துக்கிட்டு அது பக்கத்து நாடு தம்பி, பக்கத்து நாடு இந்த நாடெல்லாம் கிடையாது. இன்றைக்கி புலம்பெயர்ந்த இந்தியர்கள் இருக்காங்கல்ல என்ஆர்ஐ, இந்தியாவுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னு இருக்கக்கூடிய என்ஆர்ஐஸுக்கு நாளைக்கு அடிபட்டால் கூட இந்தியா போகும். மலேசியாவில் இருக்க சீனாக்காரனுக்கு பிரச்சனை வந்தாலும் சீனா வரும். தேசிய இனம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு சேனலாக ஒப்பாரிவீங்க. இதில் எனக்கு என்ன ஒரு பெரும் கோபம் அப்படின்னா, ஐபிசி தமிழ் சேனல் மேலே எனக்கு ஒரு பெரும் கோபம் இருக்கிறது. ஈழத்தமிழர்களையும் விடுதலை புலிகளையும் இந்த அளவுக்கு கொச்சையாக பேசக்கூடிய ஒருவரை கொண்டு வந்து உட்கார வைத்துக் கொண்டு யாருக்காக இந்த ஐபிசி சேனல் வேலை செய்து? ஐபிசி சேனலுடைய வரலாறு எனக்கு தெரியும். கையை கடிக்கக்கூடிய நாய்களாக யார் செயல்படுகிறார்? இதுதான் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இங்கே இப்போ இங்கே கட்டவிழ்த்தப்படக்கூடிய இந்த மாதிரியான ஊடகவியலாளர்கள் வந்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான். இது வந்து இயல்பாக நடக்கலை, பிளான்ட் எக்ஸிக்யூஷன். பேரறிவாளன் விடுதலையிலிருந்து நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் இந்த நகர்வுகள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இலங்கை இன்னைக்கு பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைகிறது. இது தமிழர்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு விடயம். பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடையக்கூடிய இலங்கையை உலக அளவில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் மையமாக இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களால் இலங்கைக்கு இன்றைக்கி ஒரு பெரும் நெருக்கடியை உருவாக்க முடியும். அந்த நெருக்கடி உருவாகிவிடக்கூடாது என்பதற்காக இந்தியா என்ற தரப்பில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில கூட்டம் இந்த வேலையை செய்யுது. அந்த ஒரு சில கூட்டத்துடைய ஏஜெண்ட்டுக்கு தான் இதுக்கெல்லாம், இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஏஜெண்ட்டுகள் தான் இவ்வாறு பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஏஜெண்ட்டுகளுக்கு என்னென்னா, விடுதலை புலிகளுக்கு சப்போர்ட்ஸ் வரக்கூடாது, இங்கே குழப்பத்தை ஏற்படுத்தணும். ஏன்னா இங்கே ஆல்ரெடி தமிழ் தேசியம் வந்து வளர்ச்சியை நோக்கி வருகிறது. அப்போ அதுக்கான சப்போர்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் சென்டர்லாம் உடச்சி எறியணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அந்த பிளானிங்கில் தான் இந்த நரேஷன் போய்கொண்டிருக்கிறது. சவுக்கு சங்கர் பற்றி நான் சொல்கிறேன். சவுக்கு சங்கர் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் துப்பாக்கி சூடு நடத்தினது சரிம்பர், சரின்னு சொல்லியிருக்கார், போய் பார்த்துக்கோங்க. சவுக்கு சங்கர் சுவாதி ராம்குமார் மர்டர் கேஸில் போலீஸ் செஞ்சது சரி, இன்வெஸ்டிகேஷன் சரியாக போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஆனால் சவுக்கு சங்கர் அப்பப்போ போலீஸை பற்றி திட்டிகிட்ருப்பார். இது என்ன தெரியுமா, தாங்களே தங்களுடைய தரப்பை நியாயப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு ஆளை பேச வைக்கிறது. இவர் பேசுவார் பேசுவார், அவங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவர் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களை நீங்களாம் நம்ப ஆரம்பிச்சிருங்க இந்த நபரை. இந்த நபரை நீங்கள் நம்புவீங்க எல்லாரும், பரவாயில்லப்பா இல்லை உண்மையெல்லாம் நல்லா வெளிப்படையாக பேசுகிறாருப்பா, நல்லா தெளிவாக பேசுகிறாருப்பா, ஏதாவது சோர்ஸு சோர்ஸுங்கிறாரு. அந்த சோர்ஸ் எங்கேருந்து வருது, யார் அந்த சோர்ஸு, எதாவது சொல்கிறாரா? இப்போ நம்ம கூட தான் சொல்லலாம் சோர்ஸு. இது என்னது, இது இது அவதூறு, இதெல்லாம் அவதூறு தான். அந்த சினிமா துறையில் அந்த பைல்வான் ரங்கசாமிங்கிறவர் அவர் சில விஷயங்கள்லாம் பேசுகிறார். சினிமா துறையில் நடக்குது சோர்ஸ் வந்து அவருக்கும் சவுக்கு சங்கருக்கும் வேறு எந்த வேறுபாடும் இல்லை. இவர் அவர் வந்து சினிமாக்குள்ள அதை பேசுகிறாரு, இவர் அரசியலில் பேசுகிறார். வேறு என்ன வித்தியாசம், வேறு என்ன வித்தியாசம் சொல்லுங்கள்? சினிமாக்குள்ளே அவர் பேசிகிட்டு இருக்காரு, இவர் அரசியலில் பேசுகிறார். வேறு என்ன, வேறு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? நீங்கள் பேசுகிற கருத்துக்களுக்கு இவர் பேசுகிற அந்த செய்திகளுக்கு ஏதாவது ப்ரூஃபு ஏதாவது இருக்கா? ஃபுல்லாக அவதூறு, வாயை திறந்தால் பொய், வன்மம், வன்மம் பொய். ஏதாவது நல்ல நோக்கத்துக்காக போய் சொன்னால் கூட வள்ளுவர் சொல்லியிருக்காரு, ஒரு நல்லது நாலு பேருக்கு நல்லது நடக்கணும் போய் சொன்னால் தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர். இது மாதிரி நல்ல நோக்கம் ஏதாவது இருக்கா சவுக்கு சங்கருக்கு? திமுக வந்தால் பிரச்சனையாக இருக்குன்னு நாங்களாம் சொல்லிட்டு தான் இருந்தோம். அப்போ சவுக்கு என்ன பண்ணார், நல்லா யோசிச்சு பாருங்கள், திமுகவுக்கு சொம்புத்துக்குனாரா இல்லையா? திமுக வந்துச்சுன்னா எல்லாம் சரியாக போயிடும், மோடி வந்துடும், இல்லை பிஜேபி வந்துடும், அது வந்துடும் இது வந்துடும் சொல்லி பூச்சாண்டி கட்டினாரா? இன்றைக்கி ஏதாவது மாறி இருக்கா? இன்றைக்கி திமுக ஆட்சிக்கும் இந்த அதிமுக ஆட்சிக்கும் வேறு ஏதாவது மாற்றம் இருக்கா? இப்போ திமுக வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறது இல்லையா, இன்றைக்கி திமுக வந்து எல்லாத்தையும் ஆதரிச்சிட்ருக்கா? பார்க்கணும், ஏதாவது மாறி இருக்கா? ஒன்றும் மாறலை. இதைத்தானே நான் சொன்னேன்.
தமிழ் தேசியவாதிகள்லாம் இதை தானே தெளிவாக சொல்லிட்டு இருந்தோம். இங்கே யார் வந்தாலும் மேலே இருக்க ஆட்சி அதிகாரம் மாறாதுப்பா, ஏன்னா இந்த சிஸ்டம் இப்படி தான்ப்பா இருக்குது. இந்த சிஸ்டம் மாறணும் அப்படின்னா அந்த சிஸ்டத்தை மாத்திரமே வரணும்ப்பா. சிஸ்டத்தை மாத்திரமே யாருனா தமிழ் தேசியவாதிகள் தான்ப்பா இங்கே இருக்கும். இவங்க யார் வந்தாலும் இந்த மாற்றம்லாம் இருக்காதுப்பா. என்னென்ன நடந்துச்சோ அது அப்படியே தான் நடக்கும், எதுவுமே மாறாது. அப்படி தானே மாறாமல் இருக்குது. இப்போ இதுக்கு இந்த நீலக்கண்ணீர் வடிச்சுட்டு இருக்கீங்க, கொஞ்ச நாச்சு குற்றம் வச்சிருக்கா. இன்னொன்று சொல்கிறேன், சவுக்கு சங்கர் வேலை செய்வது கனிமொழிக்காக. இதை நிறைய பேர் இப்போ உணர மறுக்கிறீங்க. கொஞ்ச நாள் நல்லா யோசிச்சுப்பாரு, கனிமொழியை பற்றி சவுக்கு சங்கர் ஏதாவது அவதூறு பேசுகிறாரான்னு பாருங்கள். திமுக எல்லாம் பேசுகிறாருல, உதயநிதி ஸ்டாலினை பற்றி தொடர்ச்சி அவதூறு பேசுகிறாருல, இல்லை கருத்து பேசுகிறாரு, இதில் தகவல்களை சொல்கிறாரு, அவதூறு கூட சொல்லுதானா? ஏன் அவதூறுனு சொல்கிறோன்னா, எந்த வித ப்ரூஃபும் இல்லாமல் நீங்கள் பேசுங்க, அது அவதூறாக தான் கருதிச்சுட்டு செய்யப்படும். ப்ரூஃபோடு நீங்கள் பேசுங்க, ப்ரூஃப் இல்லைன்னா பேசாதீங்க. இப்போ நாங்களாம் வந்து பார்க்குறோம், தெரியுது, ஆனால் ப்ரூஃப் இல்லை, எங்களால் ப்ரூஃப் பண்ண முடியாது, பேச மாட்டோம். ப்ரூஃப் இல்லைன்னா பேச மாட்டோம். ப்ரூஃப் பண்ணவே முடியாதுன்னா அப்புறம் பொய்யா போயிடும். அது கனிமொழிக்கு எதிராக இவர் ஏதாவது பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்க்கவே மாட்டீங்க. ஏன்னா கனிமொழி டீமுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள், திமுகலையே கனிமொழி டீமுக்கு வேலை செய்யணும். இன்றைக்கி கனிமொழியோட டீம் வந்து இன்றைக்கி இருட்டடிப்பு செய்யப்படுகிறது, கனிமொழி அவர்கள் இருட்டடிப்பு செய்யப்படுகிறது. இது திமுகவுடைய உட்கட்சி விவகாரம். அந்த கட்சி நாசமாக போகுது, எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அது எப்படியோ போயிட்டு போகுது, அது பிரச்சனை இல்லை. அது யார் கையில் போய் போனால் என்ன, எனக்கு என்ன அதெல்லாம் என்ன போடும். இங்கே விஷயம் என்ன அப்படின்னா, இவர் என்னென்னா கனிமொழியை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு வரணும். கனிமொழிக்கு இப்போ ஆப்போசிட் டீமில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் தான் இருக்கார். இப்போ உதயநிதி ஸ்டாலினை காலி பண்ணணும். உதயநிதி ஸ்டாலினை எப்படி காலி பண்ண முடியும்? ஸ்டாலினோட பையன் எப்படி காலி பண்ண முடியும்? உதயநிதி மீது அவதூறை பரப்பலாம். உதயநிதியை வந்து கார்னர் பண்ணி அடிக்கிறது ஊடகம் ஊடகமாக போய் போய் போய், உதயநிதி பாருங்கள் அதை பண்ணுறாரு, உதயநிதி வந்து ஒரு அவருக்கு அந்த தகுதி கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது, இப்படியே பேசுறது தொடர்ச்சியாக. இது யாருக்கு பின்னாடி ஏற்படுத்தும்? உதயநிதிக்கு பின்னாடியை ஏற்படுத்தும். உதயநிதிக்கு ஒரு எதிர்ப்பு, ஃபார் எக்ஸாம்பிள், உதயநிதி மேலே இன்றைக்கி வந்து மக்களுக்கு ஒன்றும் பெருசாக எதிர்ப்பு கிடையாது, புரியுதுங்களா? ஏன்னா வந்து உதயநிதி வந்து அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு சீரியஸான ஒரு பொலிட்டிஷனை இன்னும் பார்க்க ஆரம்பிக்கல. அவர் எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு ஒரு ஆக்டரு, ஒரு அவர் வந்து ஸ்டாலின் அவரோட பையன், அந்த பார்வையில் தான் மக்கள் பார்க்குறாங்களே ஒழிய, அவர் சிஎம்மோட பையனுக்கு எம்பி போஸ்ட் கொடுக்கலாம், இது என்னப்பா சர்வசாதாரண விஷயம் அப்படிங்கிற அளவு தான் நம்ம மக்கள் பார்க்குறாங்க. பட் ஆனால் உதயநிதி மேலே ஒரு ஹேட்டர் இன்னும் யாருக்கும் வரலில்ல, பெருசாக வரலில்ல. அந்த ஹேட்டர் உருவாக்க வேண்டிய வேலை சவுக்கு சங்கர்கிட்ட இருக்குது. யாருக்காக அதை செய்கிறார் அப்படின்னா, கனிமொழிக்காக அதை செய்கிறார். ஏன் அப்படின்னா, உதயநிதியை வந்து மக்கள் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்த தலைமை உதயநிதினு கொண்டு வரதில் சிக்கல் ஏற்படும். இதன் மூலமாக கனிமொழி அவருக்கு அந்த ஸ்பேஸ் வந்து உருவாகும். அது மட்டும் இல்லாமல் கனிமொழி பெண்ணாக இருக்கிறார். இது வரைக்கும் திமுக பெண் தலைவரே யாரும் இல்லை. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம், அந்த ஃபெமினிசம் கோட்பாடு இதெல்லாம் சொல்லி திமுக அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு லாபியை ஏற்படுத்த முடியும்னு நம்புறாரு சவுக்கு சங்கர். அது முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அங்கே அவ ஆரம்பத்துலேருந்து அவங்க அப்பா பையன் தாத்தா கொள்ளு பேர இன்பநீதி வரைக்கும் அது அப்படி தான் போகுது, அதை நான் சொல்கிறேன். ஆனால் சவுக்கு சங்கர் வந்து கனிமொழிக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, இதுதான் உண்மை. இது நீங்கள் வந்து எப்படி எங்களுக்கு தெரியும், எங்களுக்கும் சோர்ஸ் இருக்குதுப்பா. அவருக்கு மட்டும் தான் சோர்ஸ் இருக்கா, எங்களுக்கும் சோர்ஸ் இருக்குது. எங்கெங்கேருந்து சவுக்கு சங்கருக்கு சப்போர்ட் இருக்குது, யாருக்கிட்டலாம் சப்போர்ட் வருது, அந்த சப்போர்ட்லாம் யாரோட யாரோட லிங்க் ஆகுது, எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தானே இருக்கோம். அந்த அடிப்படையில் எங்களுக்கும் சோர்ஸ் இருக்குது, அந்த சோர்ஸ் மூலமாக இந்த தகவல்களெல்லாம் நாங்களும் சேகரித்து கொண்டு தான் இருக்கிறோம். அதனால தான் திமுக ஆட்சிக்கு வரணும். இப்போ திமுக வந்ததுக்கப்புறம் இவங்களோட கை ஓங்கிருச்சு. அப்போ இவங்களோட கையை கொஞ்சம் இறக்கி கனிமொழி அவர்களோட கையை ஓங்க வைக்கணும். அதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுமோ சவுக்கு சங்கர் அந்த வேலையெல்லாம் ஊடகத்தில் நாங்கள் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு நபர். இவ்வளோதான் விஷயம். இவர் சைடு அஜெண்டாவாக என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்பப்போ இந்திய உளவுத்துறைக்கும் வேலை பார்ப்பார். இந்திய உளவுத்துறை சொல்கிற அசைன்மெண்ட்லாம் எடுத்து, ஏன்னா அப்போ அவங்க தானே அந்த சோர்லாம் போடுறாங்க, சரி சோர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அந்த சோர்ஸ்லாம் வாங்கிட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் சில தகவல் எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அவங்க சொல்கிறத அப்படியே ஒப்பிக்கிறது. அந்த ஒப்பிக்கிறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுமோ, அப்போ அந்த அந்த காழ்ப்புணர்ச்சி, இந்த தமிழ் இனத்தின் மீது ஒரு வெறுப்புணர்ச்சி, தமிழ் தேசியவாதிகள் மீது வந்து ஒரு ஒரு அவப்பெயரை உருவாக்குறது, இந்த மாதிரியான ஒரு ஊர்கா போல் விஷயங்களை வந்து அங்கங்கே தூவிக்கொண்டு, நீ நம்ம தமிழ் தேசியத்தை பற்றி நான் மதிக்கிறதே இல்லை, கேட்குறதே இல்லை. நீங்கள் மதிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, கேட்கணும் அவசியம் இல்லை. தமிழ் தேசிய மாட்டு வளர்ந்துகிட்டே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. பொய் என்பது நிலைக்காது, பொய் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தும். இப்போ நீங்கள் குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, நிற்காது. இப்போ உங்கள் மூலமாகவே, நீங்கள் சொன்ன பொய்கள் மூலமாகவே தமிழ் தேசியவாதிகளுக்கு இன்னும் தெளிவான தகவல்களை எங்களால் சொல்ல முடியுது. சந்தோஷம், மகிழ்ச்சி. தொடர்ந்து இது மாதிரி அவதூறு பரப்பிக்கிட்டே இருங்க, நாங்கள் இங்கே உண்மைகளை பரப்பிக்கிட்டே இருக்கோம். எது ஜெயிக்குதுன்னு பார்த்துருவோம். அடுத்ததாக, இந்தியா வந்து இலங்கையை நட்பு நாடாக வச்சிருக்கக்கூடிய காரணத்தை பற்றி சவுக்கு சங்கர் ஐபிசியில் ஒரு பேட்டி கொடுத்தாரு, இதை எப்படி பார்க்குறீங்க? அவர் தான் திரும்ப திரும்ப அவருக்குன்னு ஒரு ஒரு ஆங்கிள் எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை என்பது மிகவும் தவறான முடிவுகளை எடுத்துகிட்ருக்கு. இதுக்காக சவுக்கு சங்கரே தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டார். எம் கே நாராயணனோடதெல்லாம் புக்ஸ்லாம் நான் படிச்சிருக்கேன், இப்போ தான் புரிஞ்சு இந்த புத்தி கோளாறானது எதனாலும். எம் கே நாராயணன் ஒரு ஒரு தமிழ் இனத்தின் மீது வெறுப்பு கொண்ட ஒரு நபர். அந்த நபருடைய புக்கை எடுத்து படிச்சுக்கிட்டு அவர் சொன்னதெல்லாம் இங்கே வந்து ஒப்பிக்கிறதுங்கிறது வந்து சிரிப்பாக இருக்குது. அதை நான் படித்தனால அது எனக்கு தெரியும், வெளியுறவு கொள்கையெல்லாம் எப்படி தீர்மானிக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கதை சொல்கிறார்.
ஏன் இந்தியா வந்து இலங்கையிட்ட நட்பு பாராட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா நட்பு பாராட்டினா எப்படி இங்கே வந்து பிஜேபி உள்ளே வந்துடும் சொன்னாங்களோ அதே கான்செப்டில் இலங்கையில் சீனா உள்ளே வந்துடும், சீனா உள்ளே வந்துடும். இப்போ நான் கேள்வி கேட்குறேன், சீனா உள்ளே வரலையா? நீ நட்பு பாராட்டினேன், இப்போ சீனா வராமையாக இருக்குது. நீ நட்பு பாராட்டினாலும் சீனா வந்துட்டு தானே இருக்குது. அப்போ உன் நட்பு பாராட்டல் என்பது அங்கே ஒரு ஒரு ஒன்றுக்கும் பயன் இல்லாமல் போகுதுன்னு உங்களுக்கு தெரியணும். சரி, இது இந்த நடைமுறையை தான் இந்திரா காந்தி செய்தார்களா? இந்திரா காந்தி இந்தியா தான், அப்போவும் ஒரு வெளியுறவுத்துறை இருந்துச்சு. என்னத்துக்கு நீங்கள் வந்து அங்கே போராட்ட குழுக்களுக்கு ஆயுதம் கொடுத்தீங்க, போராட்ட குழுக்களுக்கு பயிற்சி கொடுத்தீங்க? அந்த ஜியோ பாலிடிக்ஸை அவர்கள் புரிஞ்சு வைத்திருந்தார்கள். அந்த இடத்துல ஈழம் அமைந்தது என்றால் இந்தியாவுக்கு அது ஆதரவான நிலைப்பாட்டில் எப்பவும் இருக்கும். ஏன் எப்பவும் இருக்கும்? தமிழ்நாட்டில் தமிழன் இருக்கான், தமிழீழத்தில் தமிழன் இருப்பான், இரண்டு நாடும் பக்கத்து பக்கத்தில் இருக்கலாம், நட்பு நாடாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு அடிப்படையில் அந்த புரிதலில் தான் அவர்கள் வந்து அந்த ஆயுத குழுக்களெல்லாம் அனுப்பினார்கள். எதனால் அப்படின்னா, இலங்கையில் அமெரிக்காவோ இல்லை சீனாவோ வந்து டாமினேட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இன்றைக்கி நான் கேள்வியை கேட்குறேன், நீங்கள் நட்பு பாராட்டிக்கிட்டு இருக்கீங்க, அமெரிக்கா உள்ளே வராமல் போயிடுச்சா இல்லை சீனா உள்ளே வராமல் போயிடுச்சா? ரெண்டு பேரும் வந்துட்டு தானே இருக்கிறாங்க, அவங்களும் உள்ளே வந்துட்டு தானே இருக்கிறாங்க. ஒரு கச்சத்தீவில் வந்து சீனா அதிபர் வந்து வேட்டி கட்டிட்டு வராரு. ஆமாம், வேட்டி கட்டிட்டு வராரு. உங்களோட வெளியுறவுத்துறை கொள்கை வந்து அந்தளவுக்கு மட்டமாக இருந்தனால தமிழ் இனத்தையே நீங்கள் பகச்சிக்கிட்டீங்கப்பா. ஒரு தமிழ் ஜெனோசைடுக்கு இந்தியா காரணமாயிடுச்சு இன்னைக்கு. அந்த வெறுப்பு தமிழ்ன்ற மறைஞ்சிருமா? அதை அவன் சீனா பயன்படுத்த பார்க்குறான். வேற என்ன, நீங்கள் தமிழ தமிழனை கொல்லுவ, தமிழன்லாம் வந்து இந்தியாவுக்கு பாரத் மாதாக்கு ஜெயன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பானா? அப்போ நாம் செய்யக்கூடிய தவறு என்ன? வெளியுறவுத்துறையில் நம்ம செய்கிற தவறு என்ன? தமிழனுக்கு ஆதரவாக இருக்கணும். இங்கே 10 கோடி தமிழன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் தமிழ்நாட்டு இந்தியாவில் 10-12 கோடி தமிழன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, இந்த 10-12 கோடி தமிழனுடைய உணர்வுக்கு ஆதரவாக நின்று இந்த 10-12 கோடி தமிழனுடைய ஆசை என்னவாக இருக்கிறது? அங்கே தமிழீழம் அமையணும். அதை அமைச்சு கொடுத்தா பிரச்சனை முடிஞ்சுது. நீ அமைச்சு கொடுத்து நீ ஒரு டைரெக்டாக ஒரு பாலம் கூட கட்டிக்கலாம், ரோட்வேல ஒரு பாலம் கூட கட்டிக்கலாம். அந்தளவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் ஈழத்தை வந்து முழுக்க முழுக்க நீங்கள் டெவலப் பண்ணி இந்தியாவுக்கு ஒரு பாதுகாப்பு கேடயமாக நீங்கள் பயன்படுத்தியிருக்கலாம், ஒரு நட்பு நாடாக பயன்படுத்தியிருக்கலாம். இந்த எண்ணம் தான் இந்திரா காந்திக்கு இருந்தது. அதனால தான் இந்த போராட்ட குழுக்களுக்கெல்லாம் வந்து ஆயுதம் இதெல்லாம் கொடுத்து பயிற்சி கொடுத்து இதெல்லாம் உருவாக்குனாங்க. அதற்கப்புறம் அந்த ராஜீவ்காந்தி இந்த சில தவறான வெளியுறவு கொள்கைகள் மூலமாக தவறாக வழிகாட்டப்பட்டு, இப்போ ராஜீவ்காந்தி கெட்டவர் நான் சொல்லலை, இன்னும் புரிஞ்சுக்கோங்க, ராஜீவ்காந்தி வந்து ஆஸ் எ தனிப்பட்ட நபர் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் வந்து இன்னும் கொடுங்கோலன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் அவர் மாதிரி ஒரு முட்டாள்தனமான கைடன்ஸை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் வேறு யாரும் இல்லை, புரியுதுங்களா? ஸோ ராஜீவ்காந்தியோட இந்த முட்டாள்தனமான சில கருத்துக்களும் இந்த முட்டாள்தனமான இந்த நடவடிக்கையும் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு இனப்படுகொலைக்கு காரணமாக அமைஞ்சு விட்டுது. அதற்கு இந்தியாவும் ஒரு காரணமாக அமைஞ்சிருச்சு. இப்போ சீனா இதை பயன்படுத்தாதா? அந்த வெறுப்பு உணர்வை சீனா பயன்படுத்தாதா? பயன்படுத்துறதுக்கு வருது, என்ன பண்ணிட முடியும்? அப்போ சீனா உள்ளே இன்ஃபில்ட்ரேட் ஆகிறது அவ்வளோ பிரச்சனை அப்படின்னா, ஒரு வீடியோ பேசிகிட்டு இருக்கீங்களே அந்த வீடியோ கேமரா எங்கேருந்து உற்பத்தி ஆகி வருது தெரியுமா? உங்கள் வீடியோ பார்க்குற டிவைசஸ்லாம் எங்கேருந்து உற்பத்தி ஆகி வருதுன்னு தெரியுமா? நீங்கள் பயன்படுத்துகிற ஒவ்வொரு வாட்சாக இருக்கட்டும், ஷூவாக இருக்கட்டும், நீங்கள் பயன்படுத்துகிற பொருட்களில் அன்றாடம் நீங்கள் பயன்படுத்துகிற பொருட்கள்லே சீனா அன்றைக்கி வந்து உக்காந்துருச்சு. சீனா அன்றைக்கி ஒரு வல்லரசாக மாறிடுச்சு, இதுதான் உண்மை. இதை நீங்கள் வந்து கடந்து போயிட்டுருக்க முடியாது. சீனா ஒரு வல்லரசாக மாறிடுச்சு. இன்றைக்கி அந்த வல்லரசு வந்து அடுத்தடுத்து அந்த அவங்களுடைய இடங்களில் அவங்க கிளை பரப்ப ஆரம்பிக்கிறார்கள். உங்களுடைய இப்போவும் நான் சொல்கிறேன் தனித்தமிழ் ஈழத்தை ஆதரியுங்கள், இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை ஆதரியுங்கள். இது ரொம்ப நல்ல ஏதுவான காலம், நீங்கள் ஆதரியுங்கள். நீங்கள் ஆதரிக்காவிட்டால் நாளை அதை சீனா ஆதரித்தால் என்ன ஆகணும் யோசிங்க, யோசிச்சிங்களா? நீங்கள் இந்த ஆங்கிள் எவனாவது யோசிச்சிங்களா? சீனாக்காரர்கள் வேட்டி கட்டிட்டு வருகிறார்கள் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? புரிய வேண்டாம், அவர்கள் தமிழர்களோடு நட்பாக போகிறார்கள். சீனா தமிழர்களோடு நட்பாக வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? இந்தியா தமிழர்களிடம் இருக்கக்கூடிய நட்பை பாதுகாக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? இது ரெண்டு தான் உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய ஆப்ஷன், ஒரு ரெட் பில் ஏ ப்ளூ பில், ரெண்டில் ஏதோ ஒரு சாய்ஸ். நீங்கள் தொடர்ந்து தமிழ் இனத்துடைய விருப்பத்திற்கு எதிராகத்தான் செயல்படுவீர்கள் என்றால் நாளை சீனா தமிழினத்துடைய விருப்பத்திற்கு ஆதரவாக செயல்பட தொடங்கினால் என்ன ஆகும்? அது இந்தியாவுடைய பாதுகாப்பிற்கு எந்த அளவுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திவிடும்? அதையும் யோசிக்க மாட்டேங்கிறீங்க. அவர் வேட்டியை கட்டிட்டு வராருன்னா நீங்க அப்படித்தானே யோசிக்கணும். சீன அதிபர் மாமல்லபுரத்துக்கு வரணும்னு விரும்பி வருகிறார் என்றால் அப்படித்தானே யோசிக்கணும்.
சீன அதிபர் ஒயிலாட்டத்தையும் மயிலாட்டத்தையும் கரகாட்டத்தையும் நின்று ரசிக்கிறார் என்றால் அப்படித்தானே நீங்கள் பார்க்க வேண்டும். எம் கே நாராயணன் புக்கை அப்படி ஓரம் எடுத்து வச்சுட்டு தமிழர்கள் எப்படி சிந்திக்கிறோங்கிறத யோசிச்சு இன்றைக்கி சீனாவுடைய பல ஊடகங்கள் இருக்குது. சில பல சீன பெண்கள் வந்து தமிழ் பேசிக்கொண்டு ஊடகங்களில் பேசுகிறத நீங்கள் பார்த்துருப்பீர்கள். எதுக்குப்பா பேசுகிறாங்க? தி ஆர் கெட்டிங் இன் டச் வித் தமிழ்ஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்டு. இன் ஃபியூச்சர் இஃப் அட் ஆல் ஏ பாசிபிள் இஃப் தே சப்போர்ட் ஃபார் தமிழ் காஸ் வாட் வில் ஹேப்பன் டு இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பரிங் ஸ்டேட்ஸ் சொல்லுங்கள். தமிழர்களுக்கென்று ஒரு நாடை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று சீனா முடிவு செய்து விட்டால் என்ன ஆகும்? அது சீனா முடிவு செய்திருக்கும், இந்தியா முடிவு செய்தால் தமிழர்கள் நன்றியோடு எப்பொழுதும் இந்தியாவோடு ஒரு அரவணைப்போடு இருப்பார்கள். அந்த வேலையை இந்தியா செய்யணும் தான் என் போன்ற தமிழ் தேசியவாதிகள் தொடர்ந்து சொல்கிறோம். சீனா முந்துவதற்கு முன்பு இந்தியா முந்திக்கொள்ளட்டும், தமிழீழத்திற்கான ஆதரவு வட்டத்தை இந்தியா ஏற்படுத்தட்டும். நான் ஏன் திரும்ப திரும்ப இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் என்னதான் நட்பு கரம் நீட்டினாலும் இலங்கையை சார்ந்த சிங்களவர்கள் புத்த மதம் என்ற அடிப்படையில் சீனாவோடு தான் போவாங்க. புத்த மதம் என்ற அடிப்படையில் சீனாவோடு தான் போவார்கள். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னென்னா, சீனா வேட்டியை கட்டிட்டு இங்கே வருது அப்படின்னா அது புத்த மதத்தோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வதை காட்டிலும் தமிழர்களோடு தங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்கு சீனா விரும்பிக் கொண்டிருக்கிறது. பிகாஸ் தமிழ்நாடு அண்ட் தமிழீழம் இஸ் எ ஃபார் மோர் பெட்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தேன் சிங்களிஸ் சிலோன். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்தியா இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை இதை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழர்களுக்கான நியாயமான கோரிக்கையை இந்தியா செயல்படுத்துவதன் மூலமாக சீனாவுடைய வருகையை தடுக்கலாம் தடுக்கலாம். ஆனால் இதில் தாமதத்தை இந்தியா தொடர்ந்து காட்டிக்கொண்டிருந்தால் நாளை சீனா வரும், தமிழர்களுக்கு ஆதரவாக நிற்கும், அது தமிழீழத்தை அமைக்கும். சீனாவின் ஆதரவோடு ஒரு தமிழீழம் வருகிறது என்றால் அது இந்தியாவுக்கு எதிராகத்தானே இருப்பாக இருக்கும். நான் அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, அது இந்தியாவுக்கு எதிராக தான் இருக்கும். சீனாவோட ஆதரவோடு தமிழீழம் வந்ததென்றால் இந்தியாவுக்கு எதிராகத்தான் அது இருக்கும். இந்தியாவோட ஆதரவோடு தமிழீழம் ஏற்பட்டது என்றால் அது இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கும். இவ்வளோதானே விஷயம், சிம்பிள் ஆஸ் தட். சீனாவா இந்தியாவான்னு தமிழர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியா முந்திக் கொள்ளட்டும்னு நான் விரும்புகிறேன். இந்தியா முந்திக்கிட்டோம், இந்தியா முந்துட்டோம். இதான் சவுக்கு சங்கர் புரியாமையாக இருக்கும், புரிஞ்சிருக்கும். புரியுதா புரியலன்னு தெரில, அவருக்கு உண்மையாகவே ஒரு இன்டெலெக்சுவலாக இருந்தால் இது புரிஞ்சிருக்கும். இதை புரியாமல் இன்னும் உட்காந்துட்டு தமிழர்களுக்கு எகென்ஸ்டாக நீங்கள் பண்ண என்ன ஆகும்னா, சீனா இன்னும் வேகமாக உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். மக்கள் நாதிட்டு இருப்பாங்களா? யார் உதவி செய்ய வராங்களோ அவங்ககிட்ட உதவி வாங்குப்பாங்கப்பா. நீங்கள் சிங்களவனுக்கு உதவி செஞ்சீங்கன்னா அவன் தமிழனுக்கு உதவி செஞ்சுட்டுவான்ப்பா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இலங்கைங்கிற ஒரு நாட்டோட பாப்புலேஷனை பார்க்குறீங்க, அப்படி தானே பார்க்குறீங்க? இலங்கை என்ற நாடு 1.5 கோடி சிங்களவனை தான் பக்கம் வைக்கணும்னு சீனா எதிர்பார்க்குமா? 14 கோடி தமிழர்களை தன் பக்கம் திரும்ப வேண்டும் என்று சீனா எதிர்பார்க்குமா? தமிழீழத்தை அமைத்து கொடுத்தால் 14 கோடி தமிழர்களும் சீனாவுக்கு நன்றி விசுவாசத்தோடு இருப்பார்கள் என்பது சீனாவுக்கு தெரியாதா? அந்த நன்றி விசுவாசத்தை சீனா எப்படி ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பல சீன ஊடகங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துருச்சு, யூடியூப்ல வருது. இதெல்லாம் உங்களால் போய் ரெஸ்ட்ரிக் பண்ணிட்டு இருக்க முடியாது. எத்தனை நீங்கள் ரெஸ்ட்ரிக் பண்ணுவீங்க? அவன் தமிழ் படிக்க வச்சுட்டான், சீன பெண்களை தமிழ் படிக்க வச்சு சேனல்ஸ் நடத்த ஆரம்பிச்சிட்டான். தே ஆர் ஃபண்டட் வித் சைனீஸ் ப்ரொபகண்டா. ப்ரொபகண்டா மீடியா தான் அதெல்லாம், அதெல்லாம் எல்லாம் மறுக்கவே இல்லை, அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்தியாவுடைய பாதுகாப்பை விரும்புகிறோம், தமிழர்கள் விரும்புகிறோம், இந்திய குடிமகன்களாக அதை நாங்கள் விரும்புகிறோம். அதை மனதில் வைத்துக்கொண்டு உங்களுடைய வெளியுறவுத்துறை கொள்கைகளில் தமிழர்களுக்கு ஆதரவான கொள்கைகளை வழிவகுத்தீர்கள் என்றால் நீண்ட நெடிய காலம் இந்தியா ஒரே நாடாக பயணிப்பதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். இல்லை, நாங்கள் இந்த மாதிரி திரும்ப திரும்ப வரலாற்றில் பாடம் கற்றுக்கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் தமிழருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டைத்தான் வெளியுறவுத்துறையில் செய்கிறீங்கன்னா தமிழருக்கு ஆதரவாக ஏதோ ஒரு நாடு வரதாங்க போகுது. சீனாவோ அமெரிக்காவோ ஏதோ ஒரு நாடு வரதாங்க போகுது, அவர்களுக்கு தமிழர்கள் விசுவாசமாக இருக்கத்தாங்க போகிறாங்க. அது நடக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்தியா வந்து தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்திய குடிமகன்கள் தான் தமிழர்கள் அதிகம் உலகத்தில். இந்திய குடிமகன்களாக இருக்கக்கூடிய தமிழர்கள் தான் அதிகம், தேசப்பற்று மிக்க தமிழர்கள் தான் அதிகம், இந்தியாவுடைய விடுதலைக்காக போராடிய தமிழர்கள் தான் அதிகம். அந்த அடிப்படையில் புரிந்து கொள்ளுங்கள், இங்கே இருக்கக்கூடிய உணர்வை புரிந்து கொண்டு தமிழீழத்தை அமைப்பதற்கு இன்னைக்கு இது யாராவது ஒரு முக்கிய அதிகாரி பார்ப்பீங்க, வெளியுறவுத்துறையில் நீங்கள் பார்ப்பீங்க, ஏதாவது இதுக்காக பார்ப்பீங்க, இந்த ஆங்கிளில் கொஞ்சம் யோசிங்க. இந்த ஆங்கிளில் நீங்கள் யோசித்து தமிழீழத்தை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் இறங்குங்கள். இலங்கையை உங்களால் நட்பாக உருவாக்க முடியாது. உங்கள் பார்வைக்கே வரும் சைவர்கள்னால் அதெல்லாம் ஹிந்து தானே சொல்கிறீங்க. ஆ, அப்படி வாங்க, அவங்க சிவனை தானே கும்பிட்றாங்க, அவன் சிவனை கும்பிடலை.
சிங்களமே சிவனை கும்பிடல. சிங்களமே கும்பிடுறது புத்த மதத்தை, எக்காலத்தை கொண்டு இந்தியாவோட தொடர்பில் இருக்க மாட்டான். அவன் சீனாவோட தான் தொடர்புக்கு போவான், சீனாவோட நட்பை தான் விரும்புவான். சீனாவும் அவனுக்கு நட்பு கரம் நீட்டி கொண்டு தான் இருக்க போகிறது. அதை அவனுக்கு போய் தடுக்க முடியாது, கட் பண்ண முடியும் அவனால். சீனாவோட நட்பு கரத்தை ஆனால் உங்களால் தமிழீழத்தை உருவாக்க முடியும். தமிழீழத்தை உருவாக்குங்கள், அதை உருவாக்கி கொண்டு ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குங்கள், இந்தியாவுக்கு ஒரு பாதுகாப்பை உருவாக்குங்கள். தமிழீழம் என்பது இந்தியாவுக்கு ஒரு நட்பு நாடாக என்றென்றும் இருக்கும். தேசிய தலைவரும் இதைத்தான் தொடர்ச்சியாக முன்வைத்து பார்த்தார். இங்கே உள்ள இருக்க இன்டர்னல் பாலிடிக்ஸை வச்சுட்டு தேவையில்லாமல் பழியை சுமத்தி ஒரு 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 உன்னதமான போராட்டத்தை வந்து நீர்த்து போக செய்தீர்கள். ஆனால் அதற்கான விலையை அந்த அதிகார வர்க்கம் கொடுக்கத்தான் போகிறது. இதை தொடர்ந்து 2001 அமெரிக்காவில் நடந்த ட்வின் டவர் தாக்குதலோட பின்விளைவுகளில் பிரபாகரன் புரிஞ்சு கொள்ளலை அப்படின்னு மணி சொல்லிட்டு இருந்தாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் புரிந்து கொள்ளலைன்னு ட்வின் டவர் தாக்குதலே மணி புரிஞ்சுக்கல. ட்வின் டவர் தாக்குதல் என்ன பின்லாடன் செஞ்சதுன்னு மணி நம்பிக்கிட்டு இருந்தாருன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய பல இன்டெலெக்சுவல்ஸ் உங்களை பார்த்து சிறு பொன்முறையில் சிரிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு. வெறும் நியூஸ் பேப்பர் மைண்டை வச்சுட்டு நீங்கள் அலையாதீங்க. இவ்வளோதான் நம்ம சிம்பிளாக சொல்கிறோம். ட்வின் டவருடைய தாக்குதல் என்பது அது ஒரு கன்ஸ்பிரசி, அது ஒரு இன்சைட் ஜாப். இது உலக அளவில் இன்றைக்கி எல்லா நிபுணர்களுக்கும் தெரியும். அந்த இன்சைட் ஜாப்பை பயன்படுத்தி அவர்கள் உலக அளவில் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக கட்டமைத்து அந்த இஸ்லாமிய தீவிரவாதம்ங்கிற பேரில் இஸ்லாமிய நாடுகளுடைய வளச்சுரண்டலுக்காக அதை பயன்படுத்தி கொண்டார்கள்ங்கிறது உலகறிந்த உண்மை. அது அந்த ஒரு விமானம் தாக்கி ஒரு ரெண்டு பில்டிங்லாம் இடிகிறதுங்கிறதும், அந்த பில்டிங்லாம் இடிஞ்சும் விமானம்லாம் எரிஞ்சும் ஜெட் ஃபியூல்லாம் எல்லாத்தையும் உருக்கி கிறுக்கி எல்லாம் பண்ணியும் அந்த பாஸ்போர்ட்லாம் எரியாமல் இருக்கிறதுலாம் சிரிப்புலையும் சிரிப்பு, கேவலமான சிரிப்பு. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா, தயவு செஞ்சு வெறும் நியூஸ் பேப்பர் மட்டும் படிக்கிறத விட்டுட்டு அதையும் தாண்டி சிந்திக்க ஆரம்பிங்கள்னு தான் நான் சொல்ல முடியும். ஸோ இது விடுதலை புலிகளுக்கு புரியல அப்படின்னா, நீங்கள் விடுதலை புலிகளை பற்றி உங்களுக்கு எந்த புரிதலும் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னால் தேசிய தலைவர் 2001 செப்டம்பர் மாதம் இந்த தாக்குதல் நடந்த பொழுது அவர் அதுக்கு அடுத்த இதில் பேசிய ஒரு பேச்சில், இது நம் போன்ற போராளி இயக்கங்களை ஒழிப்பதற்காகத்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ஆகவே அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கார். நம்மளுடைய செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் கொண்டு வரணுங்கிறதெல்லாம் அவர் பேசியிருக்கார். பேசாமலாம் கிடையாது, அவருக்கு அது தெரியும், அதை அவர் உணர்ந்தவர். அதுவும் கூட உணராமலாம் அவங்க அவ்வளோ பெரிய படையையும் கட்டவில்லை. நம்ம இங்கே ஒரு வடம் கூட சொல்ல முடியாது. அவங்க ஒரு படையை கட்டி ஒரு ஒரு நாட்டோடு போர் செய்து, ஒரு நாடு இல்லை 24 நாடுகளோடு போர் செய்து வீரம் மரணம் அடைந்தவர்கள். என்றென்றும் அவர்களுக்கு தமிழர்கள் நெஞ்சத்தில் இடம் உண்டு. அந்த இடத்தை அழித்து விட முடியும் என்று நீங்கள் இருவரும் நினைத்து கொண்டிருந்தால் அது ஒன்றும் வேலைக்காகாது. இறுதியாக அவங்க ரெண்டு பேரும் பேசின அந்த காணொலியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது வந்து முழுக்க முழுக்க ஒரு உளவுத்துறையுடைய செயல்பாடால் ஏற்பாடால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு பிளான்டு ஈவெண்ட். அது எனக்கு நன்றாகவே புரிந்தது. தமிழர்கள் நாங்கள் கவனித்து கொண்டு தான் இருக்கிறோம். திரும்பவும் சொல்கிறோம், வரலாற்று பிழைகளை திரும்ப திரும்பவும் செய்யாதீர்கள். நாங்கள் சொல்லி சொல்லி பார்க்குறோம். என்ன ஆகும்னா உங்களுக்கு தானே அது பின்விளைவுகளை, தவறான பின்விளைவுகளை ஏற்படுத்தும். வரலாற்றை படியுங்கள் தயவுசெய்து. ஒரு இனத்துக்கு வந்து இயல்பாக அமையக்கூடிய இடங்களை வந்து, ஒரு இனத்துடைய உரிமைகளை வந்து அந்த இனத்திடம் கொடுக்க வேண்டிய கடமை என்பது ஒரு நாட்டுக்கு இருக்குது. அது ஒரு அறம், அந்த அறத்தின் பால் நிற்க வேண்டும் இந்தியா. இந்தியா வந்து அமைதி நாடுன்னு சொல்கிறீங்க, இந்தியா வந்து ஒரு நட்பு உலக நாடுகளுக்கெல்லாம் நியாயத்தை பெற்றுத்தரும்னு சொல்கிறீங்க. எல்லோரும் இங்கே பெருமைப்படுகிறார்கள், இந்தியானா அது ஒரு உயரிய நோக்கம் கொண்ட நாடுன்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த உயரிய நோக்கம் கொண்ட தேசபக்தி மிகுந்த நாடாக இருக்கக்கூடிய இந்தியா ஒரு சக தமிழனுடைய உணர்வை புரிந்து கொள்ளாமல் இருப்பது என்பது வேடிக்கையான விடயம். அதில் திரும்ப திரும்ப நீங்கள் அந்த தவறை செய்யாதீங்கிறதா நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். இந்த காலம் என்பது ரொம்ப நெருக்கடியான ஒரு காலம். இந்த காலத்தில் இந்திய அரசு தனது பழைய தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அந்த ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் வந்து பயன்படுத்தாதீங்க. அது எதுவுமே உங்களுக்கு நல்லது செய்ய போகிறதில்ல. ஸ்ட்ராட்டஜிஸை மாற்றுங்க, தமிழீழத்துக்கு ஆதரவான செயல்பாடுகளுக்குள்ளே வாருங்கள். நிச்சயமாக அதற்கான தீர்வு ஏற்படும். அதை நோக்கியான செயல்பாடுகள் இருப்பதாக நான் கருதுகிறேன். என்னென்ன பிஜேபியெலாம் அங்கே போகிறது வர்றது, இப்போ ஒரு சில தகவல்கள் நமக்கு வருகிறது. அதை அடிப்படையில் பார்க்கும்போது அவர்கள் அவங்க ஸ்ட்ராட்டஜி பிளானை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் ஏதோ இருப்பது போல் தெரிகிறது. பார்ப்போம், நல்லது நடந்தால் மகிழ்ச்சி. கேள்விகள் அனைத்திற்கும் சிறப்பாக பதிலளித்தமைக்கு நன்றி பாரி. ரொம்ப நன்றி.